அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு அழைப்பாளர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய மருத்துவர் மகேஸ்வரி அவர்கள், மரியாதைக்குரிய ரத்னராஜசிங்கம் அவர்கள், அன்பிற்குரிய சகோதரர் செல்வராஜ் அவர்கள், இலக்கு தலைவர் சிபி அவர்கள், இலக்கு அமைப்பும் பாரதிய வித்யாபவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய மருத்துவர் மகேஸ்வரி, ஹெல்த் இனோவேஷன் என்கிற நிறுவனத்தை நிறுவி மூலிகைகளை அனைவர் சமையல் அறையிலும் நிரப்பி அனைவர் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முனைப்பாய் செயல்பட்டு வருகிறார். இதன் வழி மக்களின் கவனத்தையும் ஊடகத்தின் கவனத்தையும் தன்வசப்படுத்தி இருக்கிறார். இவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நலம் தரும் உணவுகளும் வளம் தரும் தொழில் வாய்ப்புகளும் என்கிற தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தந்திருப்பவர் மரியாதைக்குரிய திரு ரத்னராஜசிங்கம் அவர்கள். ஈழ அகதிகளின் நலனுக்காகவும் அவர்களின் மாற்று உணவுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஆஃபர் ஆர்கனைசேஷன் ஃபார் ஈழம் ரெஃப்யூஜி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக, நிர்வாக இயக்குநராக தம் பணியை திறம்பட ஆற்றி வரும் இவர் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கும் பாடுபட்டு வருகிறார். அடிப்படை வசதிகள் அற்ற வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள இந்திய மக்களை தற்சார்போடு வாழ வைக்க முனைப்போடு செயல்பட்டும் இவரை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த மாத அறிவுநிதி விருது பெற வருகை தந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் செல்வராஜ் அவர்கள் வறுமையில் செம்மை, செய்நன்றி, அன்புடைமை போன்றவற்றிற்கு இலக்கணமாக வாழ்பவர். உதவி தேவைப்படுபவர்களுக்கு தேடி சென்று உதவுபவர். நம் சிறப்புரையாளர் திரு ரத்னராஜசிங்கம் அவர்களை தம் வாழ்வின் வழிகாட்டியாக கொண்டு அவரை போலவே இவரும் பலர் வாழ்வில் வளம் சேர்த்து வருபவர். இவரை வரவேற்பதில் உவகை அடைகிறோம். நம் நிகழ்வுக்கு வழக்கமாக வருபவர்களை தாண்டி இன்று நிறைய புதுமுகங்கள் நமக்கு அறிமுகமாகி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பற்றி பசுமை விகடன் தண்டோரா பகுதியில் வெளியிட்டிருந்ததை பார்த்து நிறைய பேர் நாமக்கல், நாகர்கோவில், பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் எங்களுக்கு வருகையை பதிவு செய்திருந்தார்கள். அரங்கு கொள்ளாது என்பதால் நாங்களே தொலைதூரத்திலிருந்து வருபவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டோம். அதில் வருத்தம்தான். அதையும் தாண்டி சிலர் வெற்றியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்றால், வாழ்வில் அடுத்த படிக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால், தூரம் எல்லாம் ஒரு சிரமம் என்று நாங்கள் காரணமாக சொல்ல முடியாது என்று சொல்லி வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதை சொல்லி மேலும் தொடரலான்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கொல்லன் இருந்தான். அவன் இரும்பு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பட்டறையை வச்சு இரும்பு சாமான்கள், கத்தி, கோடரி எல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தான். இந்த நவீன காலம், நாகரிகம்னு வந்தோடனே நம்ம தான் பழசெல்லாம் மறந்துடுறோமே, நல்லது எதுவும் நம்ம பார்க்கறது இல்லையே. அதனால அவனுடைய தொழிலில் ரொம்ப அடிபட்டு சரிஞ்சிடுச்சு தொழில். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு தினசரி சாப்பாட்டுக்கு கூட அவன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தப்ப அவரோட மனைவி கேட்குறாங்க, இதுக்கு போய் ஏன் சோர்ந்து போய் இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு தொழிலெல்லாம் வேற தொழில் பண்ணலாமேன்னு சொல்லி நீங்கள் பக்கத்து காட்டுக்கு போய் விறகுகளை, காஞ்ச மரத்தோட விறகுலாம் வெட்டி ஊரூராக போய் விற்கலாமேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. இவர் போய் அந்த விறகுலாம் வெட்டி ஊரூராக விற்கிறாரு. விற்ற உடனே கொஞ்சம் வருமானம் வருது. அதை வச்சு தினசரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரமாட்டேங்குது அந்த தொழிலில். ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ரொம்ப சோகமாக இருக்கார். மனைவி கேட்குறாங்க, ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நம்ம இரும்பு வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தப்போ நம்ம தினமும் ஒரு கறிசோறுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமே, இப்போ நம்ம வயிற்று கட்டியில் வாழ வேண்டி இருக்குன்னு ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் நகைங்கள்லாம் இருக்குது, நம்ம அதை வச்சு ஒரு விறகு கடையை வைக்கலாம், நம்மளே ஆளுங்களை வச்சு விறகுலாம் வெட்டிட்டு வந்தா நம்ம கடையில் வச்சு விற்கலாம், அந்த வியாபாரம் நல்லா போகுமேன்னாங்க. சரின்னு இவரும், சரி மனைவி சொல்கிறாங்க ஏதோ புது ஐடியாவாக இருக்கேன்னு இவரும் கடையை வைக்கிறாரு. வச்சா கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த வியாபாரம். போனோடனே அவருக்கே ஒரு தனி சந்தோஷம் வந்துச்சு. நம்ம நல்லா போயிட்டுருக்கோமேன்னு போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த விறகு கடையில் வந்து தீ விபத்து. விறகு எல்லாம் எரிஞ்சு கரியாக போயிடுச்சு. இடிஞ்சு போய் உக்காந்துட்டாரு. அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் வந்து, நீ மறுபடியும் விறகு வெட்ட போடா, கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கை சரியாயிடும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவர் வெளியிலேயே வர முடியல. ரொம்ப நேரம் அப்படியே சோகமாகவே இருந்து கண்ணீர்லாம் விட்டுட்டு இருந்தப்போ மறுபடியும் மனைவி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு ஏன் கண்ணீர்லாம் விடுறீங்க, நம்மளுக்கு இன்னும் வேறு தொழிலா இல்லை, விறகுலாம் எரிஞ்சு இன்னும் மண்ணாவா போயிடுச்சு, கறியாக தானே போயிருக்கு, நம்ம கறிக்கடை வைக்கலாமேன்றாங்க. இப்படி வாழ வழி இல்லைன்னு சொல்கிறத விட மாற்றி யோசிச்ச 1000 வழி இருக்குன்னு அந்த மனைவி சொல்கிறாங்க. ஊக்குவிக்கிறவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பவர் இருந்தால் தேக்கு கூட விற்பார் என்பார்கள். அப்படித்தான் இன்று நம்மிடையே வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய மருத்துவர் மகேஸ்வரி அவர்களும் ரத்னராஜசிங்கம் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் ஊக்குவித்ததால் கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க கூட ஒலிம்பிக்கில் கலந்து கொள்கிற அளவுக்கு அவங்க ஊக்குவிச்சு, அவர்களால் ட்ரெயின் ஆனவங்க எல்லாம் இப்போ மற்றவங்களுக்கு பயிற்சி தரும் அளவிற்கு அவங்க வந்திருக்காங்க. அவர்களை எல்லாம் நாம் மீண்டும் வணங்கி வரவேற்கிறோம். இந்த முதல் நிகழ்வாக விருது வழங்கும் நிகழ்வு. அவரை பற்றிய ஒரு சிறு தகுதி உரை. இன்று நம்மிடையே அறிவுநிதி விருது பெற இருக்கிற சகோதரர் செல்வராஜ் அவர்கள் கணினி பட்டதாரி. பெற்றோர் திரு தட்சிணாமூர்த்தி, திருமதி மாயாவதி. இவர் வறுமையில் பிறந்தாலும் உள்ளத்தில் செழுமையும் வல்லன்மையும் வானளவு உயர்ந்திருந்ததாலேயே இன்று இந்த விருது இவரை தேடி வந்திருக்கிறது. 2006 2009 வரை இலங்கை அகதிகளுக்காக தொடங்கப்பட்ட ஆஃபர் அமைப்பின் ஸ்பைரலினா கல்டிவேஷன் சென்டரில் வேலை பார்த்தபடியே தன் படிப்பை முடித்தவர். படித்தது கடினி. அந்த படிப்புக்கான வேலை கிடைத்த போதும் ஸ்பைரலினா என்கிற சுருள் பாசி வளர்ப்பில் இருந்த ஆர்வத்தால் கிடைத்த வேலையை துறந்து முழு மூச்சாய் சுருள் பாசி வளர்ப்பில் இறங்கினார். தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, தன்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்துடன் இதுவரை 500க்கும் மேற்பட்டோருக்கு சுருள் பாசி வளர்த்தல், மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்து வருகிறார். தொடர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டி விற்பனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார். புரதர சத்து நிறைந்த சுருள்பாசி பற்றி மக்களிடையே பரவலான விழிப்புணர்வு இல்லாததால் அனைவருக்கும் விழிப்புணர்வை உண்டாக்கி அதை ஒவ்வொருவர் இல்லத்து சமையலறையிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை இவரின் இலக்காக கொண்டு செயலாற்றி வருகிறார். சுருள்பாசி உற்பத்தியாளர்களுக்கு உதவி புரியும் இவரிடம் மாதம் 1000 கிலோ சுருள்பாசிக்கான ஏற்றுமதி வாய்ப்பும் பெற்றிருக்கிறார். மேலும் துணி துவைக்கும் பவுடர், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை இவற்றிலும் சாதித்து வருகிறார். நம் இலக்கு குடும்பத்தில் ஒருவரும். நம்மிடையே ஏற்றுமதி, இறக்குமதி, மதிப்பு கூட்டுதல் உள்ளிட்ட பல தலைப்புகளில் உரையாற்றியவருமான நவீன வேளாண்மை ஹரிதாசன் ஐயா அவர்களின் எக்கோகார் நிறுவனத்தின் விற்பனை பிரிவில் பணியாற்றி வரும் இவர் தம்மை நாடி வருபவர்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம், மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்தல் போன்றவற்றில் நெறிப்படுத்தி உதவவும் ஆர்வமாய் காத்திருக்கிறார். ஈழ ஏதிலியர் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தில் துண்டுள்ளத்தோடு சுருள்பாசி தொடர்பான தம் பணியை தொடங்கிய திரு செல்வராஜ் ஈழ ஏதிலி ஒருவருக்கு வாழ்வளிக்க விரும்பினார். தம் பெற்றோரை இழந்து இலங்கையிலிருந்து வந்து அகதி முகாமில் தங்கி இவரோடு பணியாற்றிய வெனிட்டா என்பவரை மணந்து இருவருமாக இணைந்து வாழ்வாதாரம் வேண்டுவோருக்கும் வாழ்வில் மேலும் வளம் சூட்ட விரும்புவோருக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறார்கள். இவரை வாழ்த்தி பாராட்டி இலக்கு அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து அறிவுநிதி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றன. ஏற்புரை வழங்க வருமாறு திரு செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேன். யாராருக்கு சொல்லணும்னா, இந்த துறையில் எனக்கு இப்போ அவார்டு கிடைக்க காரணமாக இருந்த எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ரத்னாரசிங்கம் சன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீ படித்த படிப்புக்காக உண்டான வேலை மட்டும்தான் நீ செய்யணும், நீ மற்ற வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் மத்தியில் உன்னோட விருப்பம் என்னடா நீ அதை செய்யடான்னு சொல்கிற எங்கள் அம்மாவுக்கு அடுத்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் அம்மா மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணலை, எங்கள் ஃபேமிலி மொத்தமே நான் என்ன தப்பு பண்ணாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா வந்துடுன்னு சொல்லிட்டு என்னை ஊக்குவிச்ச என் குடும்பத்துக்கும் நான் நன்றி நான் ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, நான் குழந்தைங்க நம்ம வீட்டில் ஒரு 3 பசங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு சொந்தக்கார பசங்களாம் கொஞ்சம் இருக்குது. அதுங்க என்னை அதிகமாக கதை சொல்ல சொல்லுவாங்க. நான் அந்த இயற்கை விதமாக அந்த விவசாயம் சம்மந்தமாக நான் சின்ன சின்ன கதை சொல்லுவேன். அது குழந்தைங்க நல்லா ஆர்வமாக கேட்டுட்ருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா என் பையன் இப்படி மண்டியாக சொறிவான். அப்போ நான் நினச்சிப்பேன், ஓஹோ அவனுக்கு புரியல வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுவேன். இதுவே சப்போஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா சத்யா மாமா காலேஜ், ஜே.பி. Er காலேஜ், நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எம், இங்கெல்லாம் போய் ஸ்பைரல்னா பற்றி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் தான் அந்த இளந்தாரி பசங்கள்லாம் கேட்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான மெசேஜ் சொல்லலைன்னா ஒருத்தராக அப்படியே எழுந்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது சில இடத்துல இப்போ எக்ஸிபிஷன்லாம் நம்ம போய் கண்டக்ட் பண்ணும்போது ஸ்பைரல்னா பற்றி அவேர்னஸ் கொடுக்கும்போது இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, வயசானவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யங்கர்ஸ், ஓகேங்களா? அப்போது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அது கரெக்டாக சொல்ல போனோம்னா ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க போயிருந்தேன். இது மாதிரி ஸ்பைரல்னா பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னடா இது, ஒரு கதை சொல்லும்போது ஒரு குழந்தை மண்டையை சொறிகிறான், ஒரு ஜாலியாக பேசலைன்னா இளைஞர்கள் எல்லாமே எழுந்து போயிடுறாங்க, இந்த வயசானவங்க மட்டும் எப்படி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமாக போய் நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்ட. அப்புறம் தான் என்ன எதுன்னு விசாரித்தா அதில் முக்கால்வாசி பேர் காது கேட்கலையா. அப்போது அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த சுருள் பாசியை தெரிஞ்ச உடனே நான் லாஸ்ட்டு அந்த எபிசோடுக்கு நான் பார்த்தேன், இந்த அளவு கூட்டமே இல்லை. ஆனால் இந்த ஸ்பைரல்னான்னு சொல்லும்போது இத்தனை பேர் வந்துருங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரையும் இந்த ஸ்பைரல்னா வளர்க்கணும், விற்கணும், இதை மதிப்பு கூட்டணும் அப்படின்னா நான் தூக்கத்தை எல்லாமே விட்டுருவேன். 24 மணி நேரமும் வேலை செய்ய நான் கண்டிப்பாக நான் காத்துட்ருக்கேன் நான், சரிங்களா? நாங்கள் இந்த சுருள் பாசி கிட்டத்தட்ட 14 வருஷமாக ஈழ எதிரியார் மறுவாழ் கழகம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் கூட சேர்ந்து பணி புரிஞ்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஃபார்மர்ஸை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஃபார்மர்ஸை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சுருள் பாசின்றது இந்த பசுமை வீடன் புக்லேயும் நம்ம ஹரிதாஸ் நாயோட நவீன வேளாண்மை புக்லேயும் இந்த மாதிரி புக்கில் தான் வருது. அந்த ஹிண்டில் நிறைய பேர் இங்கிலீஷ் அந்த ஹிண்டு பத்திரிக்கை படிப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் லைன்றது யாரும் படிக்க மாட்டாங்க. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சிங்கம்மா இதுக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது 2007 ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைரல்னா பற்றி அதில் ஒரு ஆர்டிக்கல் எம்ஜே பிரபு சார் எழுதியிருந்தாங்க. அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் போல தான் அவருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ்க்கு கூட இங்கே நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்களாம் உண்டு நம்மக்கிட்ட. ஸோ இப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹரிதாஸ் நாயா மூலிமா அந்த பசுமை விகடன் இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஸ்பைரல்னா வளர்த்துட்ருக்காங்க. இதில் அது எல்லாத்துக்குமே இந்த பொருள் நல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்க இதில் கொஞ்சம் பேர் தான். எல்லோரும் இந்த இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த யாரும் எதுவும் கோச்சிக்காதீங்க, இந்த ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் வந்து இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காம கொள்ளாமல் ஒரு ஊட்டப்பொருள், ஒரு ஊட்ட உணவு வந்து கொடுக்கணுன்னா அது வந்து ஸ்பைர்லினா இதை வந்து எடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என் பையன், அவன் வந்து முட்டி போடும்போது நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அவன் அப்போ முட்டி போடுற வயசு, நாங்கள் அந்த சுருள் பாசியை வந்து காய வைப்போம், சன்ரைடு வந்து பண்ணுவோம். அப்போ முட்டி போட்டு அதை போய் சாப்பிடுவான். அவனோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பிரமிச்சு போச்சு. ஐயோ, எனக்கு சின்ன வயசில் யாரும் இதை வந்து சொல்லிக் கொடுக்கலையே ஸ்பைர்லினா பற்றி, இல்லை நானும் எதுவும் சாப்பிட்டு நானும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சில் அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா சாப்பிடுவான். இப்போது இந்த அவார்டு கொடுக்க எனக்கு வந்து நன்றி தெரிவிக்க வந்து நம்ம வாசிக்க அம்மாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அது ஐயா நாராயணன் சாருக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எதுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு அப்படின்னு நான் யோசிக்கும்போது அம்மா கேட்டாங்க, உங்களோட இலக்கு என்ன தம்பி, அதை நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள், நாளைக்கு வந்து என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. அம்மா அப்படி தானே கேட்டீங்க? ஆமாம், நாளைக்கு என்னை வந்து யாரும் ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது, எதுக்காக இவனுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய இலக்கு என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய பேர் மீன் வளர்ப்பீங்களே, சேம் தான் அந்த மீன் வளர்க்குற மாதிரி அந்த மீன் தொட்டிலே நம்ம ஸ்பைரலாவை கல்டிவேஷன் பண்ண முடியும். அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து அதை சாப்பிட்லாம். ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ஆர்கானிக்லேயே நம்ம பண்ணலாம், அதுக்குண்டான வழிமுறை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு பண்ணணும்னா அதுக்கும் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் இருப்போம். இந்த ஸ்பைரலோட பெனிஃபிட்ஸ், இது எப்படி வளர்க்குறது எல்லாமே வந்து எங்கள் குருநாதர் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து சொல்ல முடியல. தேங்க்யூ. போதுங்களாம்மா? என்னங்கம்மா? அம்மா எனக்கு தூய தமிழ் வராதுங்கம்மா. அப்படிங்களா? சரிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்திருக்க தலைமை ஏற்றிருக்கிற நம்மளோட மகேஸ்வரி அம்மா. அவங்க தான் இவங்க வந்து டிப்ளமோ இன் சித்தா மெடிசன் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு கொஷின் வரும், நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன பண்ண போகிறோன்ற கொஷின், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். அந்த பிளாங்க்னஸ் அவங்களுக்கும் இருந்துச்சு. பசநகர் பீச்சில் உட்காந்துட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஜாகிங் போயிட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஜாகிங் எதுக்கு போகிறது, மறுபடியும் டீ காஃபி எதுக்கு குடிக்கிறது, அதுக்கு பதிலாக வந்துட்டு அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்காக சித்தா மெடிசன்றதுனால அந்த ஐடியா வந்திருக்கு அவங்களுக்கு. அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு வெறும் அந்த பீச் மண்ணில் உட்காந்து ஒரு கடை போட்டு வெறும் அருகம்புல் ஜூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டார்ட் பண்ண அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 40 வெரைட்டி ஆஃப் சூப் பசநகரில் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க 12 இயர்ஸாக. அது மட்டும் இல்லை, இப்போது ஓகே நம்ம சூப் கொடுக்குறோம், அந்த 40 வெரைட்டி சூப் கொடுக்குறாங்க, 40 வெரைட்டியும் வெளிலேருந்து வாங்கிட்டு வரணும். அவன் எப்படி பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதையும் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காக பண்ணுன்ற இதனால லேண்டை குத்தகைக்கு எடுத்தாங்க, ஆர்கானிக்காக பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்கானிக் மேன்யூஸ், வேர்மி கம்போஸ்ட்லேருந்து பஞ்சகவ்யம் எல்லாமே வந்து அவங்களே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு சரி ஓகே நம்ம ஆர்கானிக்காக கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸோட ஜாயின் பண்ணி அவங்க வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் ரெகுலராக வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் இல்லாத பொருட்கள் தான் கடையில் கிடைக்குது. ஸோ அந்த பொருட்கள் யூஸ் பண்ணுவோம், அதை வந்து அவாய்ட் பண்ணுன்றதுனால எல்லாமே வந்து ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க, இன்க்ளூடிங் ரைஸ், மில்லட்ஸ், சூப் வெரைட்டிஸு, இட்லி பொடியில் வந்துட்டு எல்லாமே ஹெர்பலாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முடக்கத்தான், கருவேப்பிலை, தூதுவலை, இது மாதிரி எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஜாகிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லோரும் ஸ்பா போகிற பழக்கம், மசாஜ் என்ன ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ டி நகரில் வந்து ஆர்கானிக்காக ஃபுல் ஆர்கானிக்காக கோல்ட் ப்ரெஸ் ஆயில் எல்லாமே அது மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுற ஒரு ஆர்கானிக் ஸ்பா ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தலைமை உரையாற்றவர் மாதிரி அன்போடு அழைக்கிறோம். ஆமாம், ஏன்னா நான் பேசுகிறது உங்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். சின்ன சில திருத்தங்கள் என்ன அப்படின்னா, நான் பேசிக்கலி பிஇ சிவில் இன்ஜினியரிங் என்னோட பேக்கெட் மணிக்காக ஆரம்பித்தது தான் என்னோடய ஹெல்த் இன்னோவேஷன். ஏன்னா பேரண்ட்ஸ் படிக்க வைக்கல, செல்ஃபாக நம்மளே படிக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தது. இன்னொன்று கொஞ்சம் இந்த கரப்ஷன் அதெல்லாம் பிடிக்கலன்றதுனால கவர்மெண்ட் ஜாப் பிடபிள்யூடியில் கிடச்சி 3 months ஒர்க் பண்ணிவிட்டு ஐ குவிட் மை ஜாப். அதுக்கப்புறம் என்னோட இந்த பாக்கெட் மணிக்காக ஆரம்பித்த அந்த பசநகர் அவுட்லெட்டு, அதிலேருந்து ஃபஸ்ட்டு முதல்ல 10 juices தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒன்று அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, இது எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக வேண்டியே என்னோடய தேடுதல் தொடங்க ஆரம்பிச்சுது. அதில் தொடங்கி தான் இன்றைக்கி ஒரு 79 வகையான மூலிகை சாறு, வெறும் ஹெர்பல் ஜூஸஸ் மட்டும். அது தேடும்போது அப்படியே நாலேஜையும் வளர்த்துக்கணுன்றதுக்காக ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் நிறைய படித்தேன். எம்டி அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், பஞ்சகர்மா, இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா நோய்களோட தாக்கம். ஆனால் அது ஈஸியாக நமக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டே தீர்த்துக்கக்கூடிய வியாதிகளுக்கு கூட பெரிய பெரிய பேர் கொடுத்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நோயாளிகளாக மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவங்கக்கிட்ட சண்டை போடணுன்றதுக்காக வேண்டி ஐ டிட் மை சித்தா கோர்ஸ். ஏன்னா நான் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேச போனால், இட் நோ அபவுட் வாட் இஸ் ஃபிசியாலஜி அனட்டமி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நின்று சண்டை போடுறதுக்காக நான் படித்தது தான் சித்த மருத்துவம். அது 5.5 வருஷம் அதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். அடுத்த கட்டமாக இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, நலம் தரும் உணவு வகைகள். முதல்ல நமக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய விளைபொருள், எந்த பொருளாக இருந்தாலும் இயற்கையில் இருக்கக்கூடிய காய்கறி, பழங்கள், இந்த மாதிரியான சிறுதானியங்கள் எல்லாமுமே உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியம் தரக்கூடியது. எத்தனை பேருக்கு தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க? இப்போது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ஒரு கார்டியாக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஒரு 40%, 70% பிளாக் இருக்குது, நீங்கள் இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணுங்கள், இல்லை பைபாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட தினமும் ஒரு துண்டு கொப்பரை தேங்காவை சாப்பிட கொடுத்தீங்கன்னா 48 நாளில் 100% அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. இது இப்போ நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரிஸ் ஒவ்வொருத்தருக்கும் எவரு தெரியும் இல்லைங்களா. ஐஏஎஸ் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக மேடம், ஏன்னா கண்டிப்பாக 100% எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன உங்களுக்கு ரிப்போர்ட்டை, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அதுபடி கண்டிப்பாக மேம் நான் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் வச்சுருக்கேன், அதுக்கான பேஷண்ட்ஸும் இருக்காங்க. மேபி இன்னொரு தருணம் எனக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த மாதிரியான மக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த அவேர்னஸ் இன்னும் எல்லாருக்கும் தெளிவுபடும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நிறைய பேசணும் அப்படின்னா, இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய பேசணும்னு நினைக்கிறத விட நீங்கள்லாம் எதை சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் தெளிவுபடுத்தலாம் அப்படின்றது என்னோட விருப்பம். ஆமாம் சார், இல்லைங்க சார், இது இந்த டைம் தான், இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன துண்டு கொப்பரை தேங்காயை சாப்பிட்டுட்டு வரலாம். இது இந்த இருதயத்தில் படியக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும், ரெண்டாவது கொழுப்புகளை சேர விடாமல் பாதுகாக்கும். கண்டிப்பாக நான் நீங்கள் எனக்கு நேரடியாக வருவீங்க அப்படின்னா நான் அந்த பேஷண்ட்டை காட்ட முடியும். இல்லை இல்லை, ஐ ஹாவ் த சோ மெனி எவிடன்ஸ். ஓகே சரி சொல்லுங்க. கண்டிப்பா கன்சிஸ்டன்சி கண்டிப்பா கண்டிப்பா சரி. அதாவது நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு முறைகளே நம்மளோட உடல் நலத்தை பேணி காக்கக்கூடியதாக அமையும் 100%. இப்போ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி நம்ம தாளிக்கிறதுக்கோ சட்னிக்காகவோ பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. லிவர் சிரோசிஸ், அதாவது கல்லீரல் சுருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இல்லை கல்லீரல் வீக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனாலையோ உங்களோட ஹீமோக்ளோபின் குறையுது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு வெறும் கருவேப்பிலையை தினமும் 42 நாள் தொடர்ச்சியாக ஜூஸ் ஃபார்மில் சாப்பிட்டுட்டு வந்தாலே 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒரு கருவேப்பிலை உங்களுக்கு ஹீமோக்ளோபினை மட்டும் சரி பண்ண போகிறது கிடையாது. ஹேர்ஃபால், நம்ம இப்போ நிறைய இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 ஸ்பாலெல்லாம் கிளினிக்கல் வைஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரைக்காலஜி அப்படின்ற மாதிரியெல்லாம். ஆனால் அது அப்படி இல்லை. நம்மளோட பேலன்ஸ் டயட் இல்லாததுனால, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் சரியாக இல்லைன்றதுனால வரக்கூடிய ஒரு இதுதான் பிரச்சனைகள் தான். இதுக்கு வெறும் கருவேப்பிலை மட்டுமே ஒரு சொல்யூஷனாக அமையும் போது இதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதுக்காக செலவு பண்ணணும். கருவேப்பிலைக்கு என்ன பெருசாக நம்ம செலவு பண்ணிடுவோம் அதிகபட்சம். இல்லைன்னா ஒரு காய்கறி வாங்கும்போது சும்மா கொடுங்கன்னு கேட்டால் கூட கையில் கொடுத்துருவாங்க. ஆமாம், இது மாதிரி சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு நிறைய இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு காய்கறி பழங்களுக்கும் ஈக்குவலாக அந்த ஸ்ட்ரக்சரில் படைக்கப்பட்டிருக்கு. இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அக்ரூட் பார்த்துருக்கீங்களா? நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி வல்லாரை, வல்லாரைக்கீரையும் அந்த ஹெமிஸ்பியர் மாதிரியே தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸு, அவரை விதை இதுன்னே சொல்லுவாங்க, கிட்னி பீன் அப்படின்னே சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு. அதே மாதிரி நீங்கள் கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களோட ஐரிஷ் அந்த பியூப்புலரி அதோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைலட்டேஷன் மாதிரியே தான் இருக்கும் அதோட ரிங்ஸ் எல்லாமே. ஸோ எவ்ரி திங் டினோட்ஸ், அதாவது படம் காண்பித்து புரிய வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பாமர மக்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காய்கறியும் பழங்களும். பார்த்தா தெரிஞ்சிடும் இந்தந்த ஆர்கனை அது ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது அப்படின்னுட்டு. வேறு என்ன எனக்கு சொல்லணுன்றது எனக்கு தெரியலை. ஜென்ரலாக இலக்கு சார்ந்து அப்படிங்கிறதுனால ஸ்பைருலினா, ஸ்பைருலினா 200% ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். அது ஆனால் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கணுன்றது தான் இருக்குது. அப்படியே எடுத்துக்கிறதுன்னு இல்லை, அது கூட அந்த விட்டமின் சி அதோட பைண்ட் ஆகும்போது தான் அது அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டை நமக்கு ஹீமோக்ளோபின், ஹீம் ப்ளஸ் குளோபின், அந்த குளோபினை என்ஹான்ஸ் பண்ணும். அப்படிலாம் இல்லைங்க, எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது டைரெக்டாக பிளட்டோடு அப்சார்ப் பண்ணி எஃபெக்ட் அதிக அளவில் சீக்கிரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமாங்க சார், அதாவது பழங்கள் காய்கறி அதை அதோட நேச்சுரல் தன்மை பாதிக்காத அளவுக்கு சமைச்சு சாப்பிட்றதோ இல்லை பச்சையாக சாப்பிட்றதோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதில் இன்னொரு தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, காய்கறிகள் எப்படி நமக்கு விளைஞ்சி வருதுன்றது தெரியலன்றதுனால பச்சையாக எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் உப்பு கலந்த நீரில் கொஞ்சம் நேரம் கீரைகளோ காய்கறி பழங்களையோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் அலம்பிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஜராக சில விஷயங்கள் நம்மளோட உடல் நிலை பாதிப்புகள்லேருந்து தவிர்த்துக்கலாம். இல்லைங்க, அதாவது ஜலதோஷம் அப்படிங்கிறது அதில் நமக்கு இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி தான் உடம்புலேருந்து அதிக அளவில் இழப்பீடாகும். அதனால தான் நமக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் போது ரொம்பவும் வந்து சோர்வாக நம்ம இருக்கிறதுக்கு காரணம், வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் இல்லைன்னா ஆரஞ்சு கலந்து தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கோல்டு வந்து சரியாயிடும். இன்னொன்று பிடிக்காது, பிடிக்காமலே இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து இரவு நேரத்தில் பசும்பால் கிடைக்கும்னா அதை வந்து 1:1 தண்ணி விட்டு ஃபுல்லாக திக்காக சாப்பிடக்கூடாது, தண்ணி விட்டு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கலந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். பசும்பால் கிடைக்கல அப்படின்னா வெறும் தண்ணியில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் கலந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இல்லைங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் நம்பிக்கையானவராக நாணயமானவராக இருந்து உங்கள் கண்ணு முன்னாடி கறந்து தராங்கன்னா சாப்பிட்லாம். சொல்லுங்க. ஆமாம், இதாவது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரே நிமிஷத்தில் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஏன் டயபெட்டிக்ஸ் வருது, அதோட மெட்டபாலிசம் என்ன, இது எந்த மாலிகுலார் எப்படி இதில் ஆக்டிவேட் ஆகுதுன்னு ஐ ஹாவ் ட்ரான் அ ஃப்ளோ சார்ட். அப்படின்னா தான் உங்களுக்கு அதை வந்து எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை நான் சொல்ல முடியும். ஆனால் இது எப்படி உங்களுக்கு பாகக்காய் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்றது எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? பாகக்காய் என்னைக்கு துவப்பாக இருந்திருக்குங்க சார்? கசப்பு கண்டிப்பாக அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு கசப்பான பொருளும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், சுகரை குறைக்கும் அப்படின்னா நம்ம மாத்திரை கிளைக்கோமேட் அவசியம் இல்லையே, எல்லோரும் வெறும் பாவக்காய் மட்டும் சாப்பிட்டு போயிடலாமே. அப்படி இல்லை இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமான பாகக்காய் எடுத்துக்கிறதுமே வந்து நல்லதில்லை, அதோட சைடு எஃபெக்ட்ஸ். அதாவது இதில் ஒவ்வொரு விளைபொருளும் ஒவ்வொரு இயற்கை பொருளும் எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குதோ அதுவே அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, நமக்கு தேவையில்லாத உபாதைகளை கொடுக்கும். அதாவதுங்க சார், உங்களோட ஆர்கனை ஐடலாக வச்சுருக்க கூடாது, எல்லா உறுப்புகளுக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்கிங்னால சுகர் குறையாது. உங்களுக்கு சுகர் தான், சுகருக்கான மருத்துவத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிடுறேன். குறையும், ஏன் அதோட மெட்டபாலிசம். அதை தான் மேடம் சொல்கிறேன், அதாவது ஏன் குறையுது, இது குறையாது, கண்ட்ரோலில் வச்சுருக்கு. நீங்கள் குறைக்கணுன்றதை விட நான் என்ன சொல்கிறேன், டயபெட்டிக்ஸே இல்லை அப்படின்னு என்னால் வந்து கொண்டுட்டு வர முடியும். அதாவது இந்த HbA1c வந்து 6க்கு கொண்டுட்டு வந்து காட்ட முடியும். யார் டயபெட்டிக் பேஷண்ட்டாக என்ன இருக்கீங்களோ அவங்க என் கூட என்னோட அறிவுரைப்படி அப்படியே நீங்கள் வழி நடந்துட்டு வந்து இதோட அடுத்த இன்னொரு ப்ரோக்ராமில் அவங்கள நான் வந்து நோ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னுட்டு சர்டிஃபை பண்ணி தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். யாராவது ஒருத்தர் தயாராக இருந்தீங்கன்னா வரலாம், ஓப்பன் சேலஞ்ச், தாராளமாக வாங்க. ஓகே, ஆ, நான் நினைக்கிறேன் இந்த செக்ஷன் அப்படி போச்சுன்னா எல்லாரோட நேரமும் வந்து பேசுகிறதுக்கான நேரம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய தம்பி இருக்காங்க, அவங்கள நான் என்னோடய கார்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறேன். யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா வீட்டிலையே உங்களுக்கு மருத்துவம் செய்கிறதுக்கான பொருட்கள் இருக்கும். உங்களோட எமர்ஜென்சி டைமுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு நாம் வந்து சேனலைஸ் பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு நான் சொல்கிறேங்க சார், உங்களுக்கு நேரடியாக வந்து சொல்கிறேன். சரிங்க, சரி, அடுத்து வந்து இலக்கு சார்ந்து சில இலக்குகள்லாம் இருக்குது, அதுக்காக வழி நான் கொடுக்கணும். அடுத்து சார் தானே ஸோ நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சியோட முடிவில் நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து எல்லார்ட்டேருந்து விடைபெறுறேன். அம்மா உங்களுக்கு நன்றி. செல்வா அண்ணாவோட ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். அம்மா அம்மா எங்க? சரி அம்மா வந்துட்டோம். அம்மா வெளியே நிற்கிறாங்க. வந்துட்டாங்க. அம்மா மேலே வாங்கம்மா. அண்ணி வாங்க. இது எங்க தம்பி? எங்க இந்த தம்பி வர சொல்லுங்களேன். வாங்க. இது இந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, இந்த நம்பிக்கைன்றது வந்து எல்லாருமே வந்து நிறையா சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் வந்து இந்த பக்கம் ஒரு கயிறை கட்டி அந்த முனையில் வந்து கயிறை வந்து முடிச்சு போட்டுட்டாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சைக்கிளில் நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நான் வந்து சைக்கிளில் வந்து இந்த கயிறு மேலே நடக்க போகிறேன், சைக்கிளில் ஓட்ட போகிறேன், சைக்கிள் ஓட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது, என் மேலே யார் யாருக்கு நம்பிக்கை இருக்குன்னு கை தூக்குங்க அப்படின்னா ஒருத்தரும் கை தூக்கலை. அட இவன் எப்பூரா இவன் வந்து இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட வந்து 2000 அடிக்கு கீழே இருக்குது, இவன் எப்படி சைக்கிளில் போவான் இந்த கயிறு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அவன் மேலே என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நீங்கள் யாரும் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளில் வந்து அந்த கயிறு மேலே வந்து ஓட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டார். போன உடனே எல்லாருக்கும் செம்ம ஆச்சரியம், ஆகா நம்ம அப்பயே அவனை நம்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கேருந்து நின்று கேட்குறாரு, இப்போ என் மேலே உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னோடனே எல்லாரும் வந்து ஆமாம் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. ஓகே என் மேலே நம்பிக்கை இருக்கலாம், இப்போ கை தூக்குங்க அப்படின்ட்டாங்க. எல்லோரும் கை தூக்குனாங்க. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, இப்போது என் பின்னாடி நீங்கள் உட்காருங்க, என் பின்னாடி நீங்கள் உட்காருங்க. இந்த பக்கத்தில் நான் அந்த பக்கம் கூப்பிட்டு போகும்போது யாருமே வரலை. அந்த மாதிரி இல்லாமல் நான் கயிறை கட்டி கூட்டுட்டு போனாலும், நான் பள்ளத்தில் நான் விழுந்தாலும் என் சேர்ந்தே கூட விழுந்துன்னு இருந்தாலும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் என் கூட வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி. அப்போது அந்த வாழ்க்கைன்றது நம்பிக்கையில் ஓடும். சில பேருக்கு சில நம்பிக்கை, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம முன்னுக்கு வருவன்றது வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் வந்துடுவேன், நான் வந்துட்டேன்பா, 50% அடைஞ்சிட்டேன், கையில் ஒரு பைசா இல்லைனா கூட நான் 50% வந்து நான் வந்து முன்னுக்கு வந்துட்டேன். அடுத்த ஒரு ரூபா நம்ம கையில் வரும்போது 100% நம்ம வந்து முன்னுக்கு வந்துட்டோம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், நீ ஒரு ரூபா செலவு பண்ணுறியா அதை எழுதி வைடாத, என்னை வந்து எல்லாமே எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து இவர். அவர் பாதியில் போகிறதால வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து இப்போ என் கூட எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. இது இந்த இந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஆயிரத்தி 1994 வருஷமே எங்கள் அப்பா வந்து ஒரு சூசைட்டில் இறந்துட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து 3 அண்ணன் தம்பிங்க. எங்களை எல்லாமே சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு எல்லாம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்கள் அம்மா தான். கூட நிற்கிறது என் தம்பி, எங்கள் சித்தி, எங்கள் அத்தை, எங்கள் அண்ணி, இது எங்கள் அண்ணன் பசங்க. எங்கள் அண்ணன் வரலை, அவன் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டான். இது என் ஒய்ஃபாக தான் தெரியும், இது என் வாண்டு எல்லாமே எல்லாமே செம சப்போர்ட் எங்கள் வீட்டில். அந்த சப்போர்ட்டோட தான் வந்து ஃபுல்லாக வந்தேன் நான். இந்த டைமில் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்னோட பெரிய வயசாக இருந்தால் அவங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும் கண்டிப்பாக. நான் இதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து மேலே மேலே நான் இன்னும் வந்து வளரணும். ஏன்னா வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று தனியாக நம்ம வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். திருச்சியிலேருந்து வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வெளியில் நம்ம யாரையும் நம்ப தேவையில்லை, நம்ம வந்து காசை கொடுத்து வாங்குகிறோம், நம்ம விற்றுக்குறோம். நான் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கி நான் வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறேன். இது வந்து வீட்டுக்கு ஒரு வருமானமாக போயிடும். அது வந்து அண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு வேலைக்கும் போயிட்டுருக்கோம், சேம் டைம் வந்து ஸ்பைரில் அந்த கல்டிவேஷன்லேயும் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், மார்க்கெட்டிங் சைடில் போயிட்டுருக்கோம். நம்மளால் இந்த வயசில் நம்ம என்ன பண்ண முடியுமோ ஓடணும் 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 ஓடிட்டே இருக்கணும். 60 வயசில் உக்காந்துடணும், ஜாலியாக உட்காந்து ராஜா மாதிரி கால் மேலே காலை போட்டுட்டு உட்காந்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற செஷன் ஸ்பைரல்னா பற்றி. அங்கிள் பற்றி சொல்லணுன்னா, சாரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பர்சனலைஸ்டு கொஷின்ஸ் வேண்டாம், ஜென்ரல் டாபிக் இது. ஸோ அந்த ரிலவெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. பர்சனலைஸ் கொஷின் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வச்சுக்கலாம். எனி கொஷின் இஸ் லாஸ்ட். ஓகே ஃபைன். அதே மாதிரி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் தூக்கம் வரலன்னு சொன்னீங்க, அப்புறம் பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள், அவங்கவுங்க உடம்புக்கு தெரியும் எது எது கரெக்டான தூங்குகிற டைம், எது எது கரெக்டான இந்த டைம்ன்ட்டு. ஸோ அந்த உடம்பு தானே அந்த வேலையை நம்ம பார்த்துக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கிள் பற்றி சொல்லணுன்னா, அவர் சொன்ன மாதிரியே தான் ஸ்பைரல்னா பற்றி எனக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்த குரு இவர் தான். எனக்கும் இவர்கிட்ட தான் நான் வந்து ஒரு 2 years பேக் ட்ரைனிங் போனேன். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்னும் ஆரம்பிக்கல, ஏன்னா வந்துட்டு வேறு ரீசன்ஸ், நான் ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனேன், வெளில வந்தேன், அதெல்லாம் ஒரு தனி ரீசன். ஸோ நானும் வந்து இந்த ஜான்வரியிலேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அங்கிள் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இது பண்ணார். அங்கிளோட ஃபார்ம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி நாவலூர் போனீங்கன்னா பார்க்கலாம். நாவலூரில் ஃபுல்லாக சிடிஎஸ் டிசிஎஸ்ன்னு ஃபுல்லாக எல்லா கார்பரேட் ஜெயின்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு ஒரு 20 acres வந்து ஃபுல்லாக ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. செல்ஃப் சஸ்டெயின் ஃபார்ம். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இப்போது அங்கே போனீங்கன்னா உங்கள் சாப்பாடுலேருந்து நீங்கள் தங்குறதுலேருந்து எல்லாமே வந்து வெளியிலேருந்து எதுவுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் செல்ஃப் சஸ்டைன்டு இது. ஸோ ரைஸ்லேருந்து இப்போ ஓகே நான்வெஜ் சாப்பிடுவோம், சிக்கன், மட்டன், பீஃப், நிறைய பேர் மேபி பீஃப், எக், ஃபிஷ் எல்லாமே இருக்குது. அதோட ஃபுட், இப்போது சிக்கனுக்கும் மட்டனுக்கும் வந்து அதோட ஃபுட்டு, அதுக்கு வந்து அசோலா, ஸ்பைரலினா, கிராஸ், இது மாதிரி எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்து பவர் சப்ளை தேவைப்படுது. அதுவும் வந்து நம்ம ஊர் இபியை நம்பவே முடியாது. அதுக்கும் வந்து சோலார் பேனல் வச்சுட்டு ஃபுல்லாக செல்ஃப் சஸ்டெயின்டாக எல்லாமே பியூட்டிஃபுல் பிளான்டாக வச்சுருக்காங்க அங்கிள். ஸோ அங்கிளை வந்துட்டு சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதோட இலக்கு குழுவுக்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். தோள்கள் நமது தொழிற்சாலை தானே போட்டிருக்காங்க. நான் அதுக்கு மாற்றா விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லுவேன். விரல்கள் 10 மூலதனம். நிறைய பேருக்கு இப்போ விரல்கள் தான், எதை எடுத்தாலும் அப்படி இப்படி தானே. அதே மாதிரி விரங்கை என்பது மூடத்தனம், விரல்களை 10 மூலதனம். இதுதான் என்னுடைய மூலதனம். அதே போல் எத்தனை பேர் வந்து பசுமை விகடனும் தினமலரும் பார்த்து வந்தாலும் கைதுங்க. ஏன்னா கடந்த மாதம் என்னுடைய மகனுக்கு அறிவு நிதி விருது கொடுத்துருந்தாங்க. இங்கே காரணம் எனக்கு 55 வயசு சொல்லிட்டாங்க. 55 தரமாட்டேன். சரி, அப்போ நான் வந்திருக்கும் பொழுது அரங்கம் பாதிதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைவாக இருக்கும் பொழுது மனசு நிறைவாக இருக்கிறது. இது முடிவு டைம் வந்து 8:30 மணி கொடுத்துருக்காங்க, 6 to 8:30. ஸோ நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நல்ல விஷயங்களுக்கு டைமை சுருக்கி கொடுத்துருவாங்க. இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நான் பார்க்குற அளவுக்கு பெரும்பாலான ஆட்கள் 35 மேலே தான், பெரும்பாலும் 40 மேலே இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இதில் ஃபார்மர்ஸாக இருக்கிறீங்க, விவசாயம் செய்கிறவர்கள்? 3, 4, 5 பேர் தான். ரைட், நல்லது. சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம நல்ல உணவை சாப்பிட வேணும், இல்லை இந்த சுழல்பாசியை பற்றி அறிந்து ஒரு தொழிலாக மேற்கொள்ள வேணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கீங்க எல்லாரும், அப்படி தானே? நான் பொதுவாக கேட்குற கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். பொதுவாக ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பதில், என்னுடைய எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும், பட் உங்கள்கிட்ட நிறைய பதில் இருக்கும். என்ன தேவைப்படும்? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா என்ன வேணும்? மூலதனம் வேணும், தைரியம் வேணும், வேறு என்ன வேணும்? நாலேஜ் வேணும், இடம் வேணும். என்னுடைய பதில் வரல யாருக்கும். உழைப்பு வேணும், செய்கின்ற எண்ணம் வேணும், ஆர்வம் வேணும், டிட்டர்மினேஷன் வேணும், தைரியம் வரவே இல்லை. ரைட், யார் தன்னம்பிக்கைன்னு சொன்னால் கொஞ்சம் எழுந்திருங்க, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணி விடுங்க. கைத்தில் நடக்கிறதுக்கும் நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும். நான் ஒரு ஈழத்து தமிழன், ஆனால் ஈழத்தில் ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசு ஊழியர், ஒரு தன்னார்வ தொண்டன். நான் இங்கே நாடு விட்டு வரும்போது 90 நீங்கள் வந்ததுக்கு இந்தியாவில் யாருமே தெரியாது, ஒரு சொந்தமும் ஒரு பந்தமோ யாரும் கிடையாது. உக்கிரப்பூர் என்னுடைய வீட்டு இழப்புகள் எங்களெல்லாம் கூட்டிக்கொண்டு போங்கன்னு சொல்லி என்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள், நான் அப்போ திருமணமாகி 4 மாதங்கள் தான், என்னுடைய மனைவி என்னுடைய 4 பிள்ளைகள். நான் வந்த கடைசி போட்டுன்னு சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு, சின்ன போட், 30 பேர் தான் அங்கே கடைசியாக வந்தோம். வரும்பொழுது போர்டு இடையே உடைஞ்சி போச்சு, தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நேவி திறத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கோம், எங்கள் மனைவியெல்லாம் கீழே இருக்காங்க. தண்ணி அள்ளி ஊற்றி நான் டவலை மேலே போட்டு அப்படியே பிழிஞ்சு ராமேஸ்வரம் வந்துடுறாங்க. 2 மணி வந்து இறங்கிட்டோம், உயிரோடு வந்து இறங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சொந்தமில்லாத வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கி என்னுடைய சொந்தங்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய ஈழத்து தமிழரை விட இந்திய தமிழர் அதிகம் எனக்கு. அந்த வகையில் எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை. இலக்குவின் அடையாளங்கன்றது குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு மட்டும்தான். ஆனால் நாங்கள் ஒரு பேசிக்கொள்ள விஷயங்கள் பார்த்திங்கன்னா இலக்கை நோக்கி போக வேணும். யாரோ சொன்னாங்க இலக்கு இல்லாமல் போயிட முடியும், இலக்கை நிர்ணயித்தா இலக்கு அடைய முடியும். அதே மாதிரி யாரோ கேட்டாங்க தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்கிறேன். நான் என்ன செய்வேன்னு உதாரணம், ஸ்பைனாக சாப்பிட்றதா இல்லைன்னு இல்லை, 10:30 மணி 11 மணி ஆச்சு தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் வடிவேல் காமெடி பார்ப்பேன். நிச்சயமா வடிவேல் காமெடி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே தூங்கிடுவேன். இது நீங்கள் செய்து பாருங்கள், மருந்து தேவையில்லை. தேங்க்யூ. நல்லா வாய் விட்டு சிரிங்க, நல்ல தூக்கம் வரும். ஏன் தூக்கம் வரலன்னு சொல்லி நீங்கள் அவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ அழுத்தம் உள்ளே இருக்கும். பேரப்பிள்ளை எப்படி, பையன் எப்படி, வீட்டில் எப்படி, அப்படி இப்படி சொல்லுவார். சரிங்களா? ஸோ அதனால் மருந்து என்பது அப்பால் இப்போ பெரிய ஒரு குண்டை அமெரிக்கா தூக்கி போட்டிருக்கு எல்லாருக்கும், ஞாபகம் இருக்கா? யோசிங்க. நீ மருத்துவத்தை யாரும் நாட தேவையில்லை, உங்கள் உடம்புலேயே எல்லாம் இருக்குது. எத்தனை பேருக்கு சூரிய ஒளியில் நிற்கிறீங்க காலையில் யோசிச்சு பாருங்கள். சூரிய வெளிச்சத்தில் எத்தனை பேர் நிற்கிறீங்க? ஒரு ஆள் தான், 2 பேர் தான், 3 பேர் தான். இது யாரும் டாக்டர் சொல்ல தேவையில்லை. காலையில் எந்திரிக்கிங்களா, ஒரு சேரை கொண்டு மொட்டை மாடியில் போடுறீங்களா, டீயை கொண்டு போகிறீங்களா, பேப்பர் எடுக்கிறீங்களா, படிச்சுட்டே இருங்க ஃபஸ்ட்டு. அது பாட்டுக்கு நம்மளுக்கு விட்டமின் டி சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தேவையாக கொஞ்சம் குனிஞ்சு வளைஞ்சு நிமிருங்க, சின்னதாக. யாரை சொன்னால் நடக்கிறேன்னு சொல்லி இப்போ நடக்கிற நட பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே ஏதோ இருக்கும். நடக்கிற ஒரு ஸ்பீட் இருக்குது, 4 பேர் சேர்ந்து ஊரம் எடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மருத்துவம் அப்படின்றது வியாபார ரீதியாக பல பேர் அந்த மருத்துவத்தை திணிக்கிறாள் நம்ம மேலே. கருவேப்பிலையை பற்றி கேட்டீங்க, கருவேப்பிலை எப்படி சாப்பிட்லாம்? பச்சையாகவே நல்ல துவையல் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் சில கடையில் பொங்கல் ஆர்டர் பண்ணால் மிளகு ஒரு பக்கம் இருக்கும், கருவேப்பிலை ஒரு பக்கம் இருக்கும். நிஜமாக சில கடையில் அது இருக்காது, பொங்கலுக்குள்ளே இருக்காது. அப்போது வேப்ப இலையை திரும்பி சாப்பிட்றீங்க, வேப்பம் குருத்து துளிர் தினசரி. எத்தனை பேர் பெருநெல்லி சாப்பிட்றீங்க? சும்மாவே பெருநெல்லி. ஒரு காய்கறி கடை போங்க பொருள் வாங்குறதுக்கு, அப்படியே ஒன்று எடுத்து வாயில் போட்டுருங்க. இது நாங்களாக தான் தேடி போகிறது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், 500 ரூபா ஃபீஸ், எழுதுகிற மெடிசன் 15, 20, 25 நீண்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மெடிசன் எங்கே இருக்கும்? பக்கத்து பார்மதிலாம் இருக்கும். நான் இங்கே எழுதிட்டு மடிப்பாக்கம் போய் கேட்டால் கிடைக்காது, இங்கே போகணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மகேஸ்வரி மேடம் வந்து டாக்டர் மகேஸ்வரி மேடம் என்னுடைய ஒய்ஃபுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கூட்டிகிட்டு போனவருக்கு அறிமுகம் எனக்கு. அவங்க ரொம்ப அவங்க தொழிலில் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இந்த நாடியை பிடிச்சி பார்த்தாங்க. மேடம் நீங்கள் வேணால் போக முன்னால் உங்கள் நாடியை கொடுங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. நீங்கள் விட்னஸ் ஒவ்வொருக்கும் எவிடன்ஸ் கேட்டிங்கல்ல, உங்களை பற்றிய ஸ்டோரி அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி அதே மாதிரி இந்த மயிலாப்பூரில் நீங்கள் ஏதாவது மெடிக்கல் கேம்ப் பண்ணணும்னா எதுவும் ஆர்கனைசேஷனில் ஏற்பாடு பண்ணுங்கள், வந்து பண்ணி கொடுப்பாங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு கமர்ஷியல் இல்லாத ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி இந்த சுருள் பாசி பண்ணக்கூடிய பண்ணை, அது ஒருங்கிணைந்த பண்ணையாக வந்து நாவலில் இருக்குது. உண்மையிலே அங்கே வந்து பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 250 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுவோம். 2 பேருக்கு 450 ரூபா, 3 பேருக்கு 600 ரூபா. இந்த இலக்கு சார்பாகவும் இந்த ஸ்ரீகிருஷ்ண சார்பான்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், நீங்கள் வாங்க பாருங்கள். இந்த இலக்கு மீட்டிங் வந்தேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ எல்லாருக்குமே. ஏண்டா தேடல்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. இந்த இந்த மீட்டிங் நீங்கள் வந்த காரணம் சுருள் பாசின்னு சொல்லலாம். ஏன் சுருள் பாசி? எதுக்காக இந்த அதை அறிஞ்சு கொள்ள வந்தீங்க? எத்தனை பேர் உணவுக்காக அறிஞ்சு கொள்ள வந்தீங்களா, இல்லை வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிக்கலான்னு வந்தீங்களா, இல்லை ஒரு பொது நோக்கத்தோடு 4 பேருக்கு உதவி செய்யலான்னு வந்தீங்களா? சரி, உங்களுக்கு தெரியுமா ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருச்சியில் மிகப்பெரிய அளவில் இந்த சுருள்பாசி உற்பத்தி நடந்துகிட்டே இருந்தது. பெரிய ஒரு கம்பெனி முருகப்பா குரூப் பேரி கம்பெனி 120 ஏக்கரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அகதி மக்களுக்கு 2002ஆம் ஆண்டு இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு உணவு தேவை ஏற்பட்டது. அங்கேருந்து அகதியாக வந்தாலும் இங்கேயும் அந்த நேரத்தில் எங்களால் அந்த நிறைவான உணவுகளை வழங்க முடியாத ஒரு கஷ்ட நிலை ஏற்பட்டது. ஏன்னா ஒவ்வொருக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. அப்போது மாற்று உணவை தேடினோம். மாற்று உணவு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேடும்போது தான் எதேச்சியாக ஒரு டாக்டர் சொன்னார், ஸ்பைருனாவை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு ஆரம்பம் 2002ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி தான் என்னுடைய காதில் இந்த ஸ்பைருலினா சுருள் பாசி, சில பேர் கடல் பாசி சொல்லுவாங்க, தெரியும். அப்போ தான் பார்த்தது. முழுக்க முழுக்க சமுதாய நோக்கம். நம்ம பயிற்சிக்கு போனோம், 15 நாள் பயிற்சி, கிட்டத்தட்ட 35,000 ரூபா ஒரு ஆளுக்கு எடுத்தோம். வந்தோம், செய்தோம், முதல் தோல்வி. படித்து வந்தது ஆரம்பிக்கும் பொழுது முதல் தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆனால் அந்த தோல்வியிலையும் வெற்றியை கொண்டோம். மறுபடியும் ஏன் தோற்றோம் என்றதை கண்டுபிடிச்சோம். பல பேர் தோற்று போனால் விட்டு போயிடுவாங்க, போகக்கூடாது. காரணத்தை கண்டுபிடித்து அதிலேருந்து எந்திரிக்கணும். இன்றைக்கு அப்படி ஆரம்பித்து எங்களுடைய அகதி மக்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்த அகதி மாவில் வாழக்கூடிய அகதி மக்களுக்கு சிக்கன்குனியா வந்ததும் கிடையாது, டெங்கு ஃபீவர் வந்ததும் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசுடமும் கிடையாது, மாடி வீடும் கிடையாது. 10க்கு 10ல், அதாவது சேலைகளால் மறைக்கப்பட்ட அறைக்குள் தான் அவர் வாழ்கிறாரு. யாராவது பார்த்துறீங்களா தெரியல, யாராவது பார்த்துறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாளைக்கு அவர்கள் நாடு திரும்பும் பொழுது ஒரு நோயாளியாக போகக்கூடாது. தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி இங்கே ஓடி வந்தோம். ஆனால் இங்கே உள்ளவர்கள் உங்களை பார்க்காம மறுபடியும் நீங்கள் நோயாளி அந்த இடத்துக்கு வர்றீங்களாண்டு வரக்கூடாது. ஒரு பழியை வந்து இந்தியா ஏற்கக்கூடாதுக்காக தான் நம்ம அதை பயிற்சி எடுத்து அந்த மக்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக அதை கொடுத்து கொண்டோம். இது ஒரு சம்பவம். முதல் பசுமை மேடலில் இந்த கட்டுரை போட்டாங்க. ஏன்னா அகதி மக்கள் சாப்பிட்றத பார்த்து உள்ளூர் மக்களும் வந்து தங்களுடைய பெற்றோர் அந்த பாடசாலையில் போய் என்னவோ பச்சை பச்சையாக கொடுக்குறாங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குது, எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இது மீடியாவில் வரும்பொழுது பசுமை வீடன் முதல் இதழ் லாபம் என்ற இதழோட அந்த கட்டுரையை பிரசுரிச்சிட்டாங்க ஒரு 5 பக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னால் தாங்க அவ்வளோ ஃபோன்ஸ் எனக்கு வந்தது. அவர்கள் சொன்ன வசனம், இதை எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆட்கள் கிடையாது. நம்ம ஒரு அகவியாக வந்திருக்கோம். என்ன முறையில் கற்றுக் கொடுப்பது அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஒரு நபர் எனக்கு சொன்னார், நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க, விஞ்ஞான ரீதியாக இது வேண்டாம் அப்படின்னா. சரி, பார்த்திங்கன்னா 100 பேர் 150 பேரும் வந்துட்டாங்க. படுக்க தங்கலாம் இடம் இல்லைங்க. எங்களை வந்து ஓலை கொட்டைக்கு தான் எங்களுடைய பயிற்சி மண்டபம். இரவில் பார்த்தா நட்சத்திரம் தெரியும், பகலில் பார்த்தா சூரியன் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல எங்களுடைய பயிற்சியில் ஆரம்பித்தோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, பிற மாநிலங்கள், 13 வெளிநாடுகளிலிருந்து கூட வந்து இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கு ஜோர்டான்லேயும் ஜப்பான்லேயும் ஸ்ரீலங்காவிலையும் மலேசியாவிலையும் இந்த ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ் குறைந்தது 5000 பேர் பயிற்சி கொடுத்துருக்கோம். ஒரு 140 பேர் வகையில் இந்த ப்ராடக்ஷனை உற்பத்தி பண்ணி செய்கிற அளவுக்கு ஒரு அகதியாக வந்த நம்ம இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது பெருமைப்படக்கூடிய விஷயமும் பதிவுபடுத்துகிற விஷயம். ஏதோ வந்தோம் விருந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. எப்போ இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை வாயில் வரக்கூடியது என்ன, ஈஸியாக சிலோன்காரன் அப்படித்தானே. இலங்கை தமிழோட யாராவது தூய தமிழ் பேச மாட்டாங்க, சிலோன்காரன். பரவாயில்ல, அந்த பதிவோடு இருக்கட்டும். ஆக ஏன் சொல்பாசி சாப்பிட வேணும், எவ்வளவு சாப்பிட வேணும், இதனால் என்ன பயன் இருக்குது, அது மட்டும் பேசலாம். உற்பத்தி வேணும் அப்படின்னு சொன்னால் நேரம் பத்தாது. சுருக்கமாக சொல்லலாம், சுருள்பாசியை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு தேவை வெயில். தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக எங்கே இருக்கும், எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம். நல்லா யோசிச்சு பாருங்கள், திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் போயிட்டு இந்த பேரி கம்பெனி அங்கே ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னால் அப்போவே அதை ஆரம்பிச்சிருக்கான். வெயில் எங்கே இருக்குது, நம்ம அங்கே போயிடும். இப்போது இந்த சீதோஷ நிலை, தமிழ்நாடு சீதோஷ நிலை, எங்கேயும் வளர்த்துக்கலாம். அந்த நேரங்கள் அவர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாது, பெரும் கஷ்டம், ஹைஜீனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி வச்சுருது. இப்போ நீங்கள் சாதாரண ஒரு மீன் தொட்டி இருந்தாலே போதும், உங்கள் தேவைக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேரும் 4 பேர் தேவைக்கு நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம், மொட்டை மாடியில் வளர்த்துக்கலாம், வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கலாம், இலவான முறை. அதே போல் 7 நாளில் ப்ரொடக்ஷன் வந்துடும். நல்ல வெயில் இருக்குமா இருந்தால் 7 நாளில் எப்படி நாம் பாலை வந்து காய்ச்சி இறக்கி வச்சு ஆடையாக வருதோ, அந்த என்ன சொல்லுவீங்க, ஆடும், அதே மாதிரி வரும். அதே அப்புறம் வடிகட்டி நம்ம காய வச்சு தரப்பரிசோதனை பண்ணலாம். அதில் என்ன சொல்லப்பட்ட ப்ரோட்டீன் இருக்கா, வேறு தேவையற்ற பொருட்கள் இருக்கான்னு பார்த்ததுக்கு பிற்பாடு நம்ம உணவாக உட்கொள்ளலாம். இப்போ யாரோ கேட்டாங்க சுகர், அதாவது எப்படி சுகர் கண்ட்ரோல் ஆகுது. என்னுடைய 16 வருட அனுபவத்தில் எல்லாமே நிகழாய்வு தான், நான் எதுவுமே சயின்டிஃபிக்கலாக பேப்பர்ஸ் போட்டு எழுதப்படலை. குஜராத்லேருந்து பயிற்சிக்கு ஒருத்தர் வந்தார், 5 நாள் பயிற்சிக்கு. அவர் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும்பொழுது மோட்டார் பைக்கில் வந்திருக்காரு. அவர் காலில் சைலன்ஸ் சுட்டு போயிடுச்சு, சைலன்சர் காலில் சுட்டுட்டுது. உங்கள்கிட்ட வந்தோடனே முதலாம் நாள் 2ஆம் நாள் அறிமுகங்கள் அதிகமாகணுன்னு அறுவடை செய்த பாசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு காலில் போட்டு விட்டோம். நீங்கள் ஒரு தீ சுட்ட பொண்ணு எத்தனை நாள் ஆகும் அதுவா ஆடுறதுக்கு ஆகும் இல்லையா? 5ஆவது நாள் அவர் போகும் பொழுதே அந்த வடுக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், நான் போய் சொல்லலை. எங்கள் ஊரில் கிராமிய சில பழக்க வழக்கம் இருக்குது. காப்பி பவுடரை போடுவாங்க வெட்டுக்காயத்துக்கு, இல்லை பனைமரத்தில் வந்து அந்த ஓலையில் வரக்கூடிய ஒரு மகரந்த மாதிரி வரும், அந்த மகரந்த எடுத்து போடுவாங்க. அதே மாதிரி ஸ்பைருலினா. அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது அது என்னத்தால் அது காஞ்சி போச்சு அப்படி கட்டுறாதீங்க. அது நான் பார்த்து சொல்ல ஆள் இல்லை, நடக்குது என்ற சொல்லி. இப்போ தேவை எங்களுக்கு நல்ல உணவு. எத்தனை பேர் நீங்கள் விரும்பிய உணவை வீட்டில் சாப்பிட்றீங்க? நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, நீங்கள் விரும்பிய உணவை வீட்டில் சாப்பிட்றீங்களா? இதான் உண்மை, அப்படித்தானே? ஏன், என்ன காரணம்? திட்டமிடல் இல்லை. உங்களுடைய உணவை வந்து திட்டமிடல் பண்ணுங்க. இன்றைக்கு காலையில், நாளைக்கு விடிந்தால் சனிக்கிழமை காலையில் என்ன உணவு சாப்பிட போகிறீங்க? சாமையா, தினியா, கேழ்வரகா, அல்லது சிறுதானியங்களா, இல்லை கீரையா? திட்டமிடல் இருந்து அந்த உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக கொண்டு வந்தமா இருந்தால் நோயே இருக்காது. அப்போது அந்த ஸ்பைருலினா வந்து உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலினை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்குது. செயற்கை இன்சுலின் போடுறாங்கல்ல, நீங்கள் என்ன கேட்டீங்க? செயற்கை இன்சுலின் எதுக்கு போடுறாங்க? உடம்பில் இயற்கையாக இல்லை, இது இயற்கையாக நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி யாருக்காவது அல்சர் இருக்குமா இருந்தால், குடல் புண் இருக்குமா இருந்தால், அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 2 அல்லது 4 கிராம் பவுடர் இங்கே இருக்குது, பொடி, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வாரம் தான் நான் டைம், அதுக்குள்ளே குறையலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இவ்வளோ பேர் மத்தி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, குறையலைன்னு சொன்னால் நீங்கள் நிற்கலாம். ஒரே வாரம் தான் அல்சர் வந்து குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அவர் தூக்கம் வரலன்னு சொன்னார் இல்லையா, இன்னொரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துச்சு. ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கும் பொழுது எங்கள் கணவன் தூங்கியே மாட்டேங்கிறாருங்க, கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கா, என்னை தூக்கம் பண்ண முடியலை அப்படின்றார். எப்போ வார் கொரட்டை 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 அப்படின்னு. ஸோ நான் வந்து அந்த ஐடி கம்பெனியில் போயிட்டு அந்த ஸ்டால் போடும்பொழுது ரகசியமாக வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருக்காரு, சுகமாயிட்டுது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட வந்து நிறைய வாங்கி சாப்பிட்றாரு. இப்போ கொரட்டை இல்லை. அதுக்காக எப்படி கொரட்டை இல்லா போகணுன்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாக எழுப்பாதீங்க கேள்வியை. சரியா? நீங்கள் யாராவது டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதில் என்ன இருக்குது, நியூட்ரியன்ஸ் என்ன இருக்குது, எப்படி ஆகுதுன்னு நம்ம அது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக இல்லாமல் இல்லை, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி இருக்குது இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு மூட்டு வலி, படியேற முடியாது. இந்த மூட்டு வலிகள் எல்லாம் சுருட்பாசையில் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னது போல் மருத்துவமும் நம்பிக்கையும் சேர்ந்திருக்க வேணும். 2 நாள் போட்டுட்டு சுகமாக இல்லையா, அந்த டாக்டர் சரியில்லை, அப்படி தானே? பல பேருடைய அப்படி தான். ஒரு மருந்தை நீங்கள் நோய் குணமானாலும் தொடர்ந்து 1 வாரத்துக்கு எடுக்க வேணும். அப்படி தான் டாக்டர். நாங்கள் என்ன செய்கிறோம், 3 நாளில் நோய் சுகமான ஓரங்கட்டிடுறது, மருந்தை ஓரங்கட்டிடுறது. அதே போல் எக்ஸ்டர்னல், அதாவது வெளியிலே வந்து நம்ம சுருள்பாசியை பூசிக்கொள்ளலாம், உள்ளுக்குள்ளேயே நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளலாம். 1 வயது குழந்தையிலேருந்து முதுமை வரைக்கும், பாலூட்டும் தாய்மார்லேருந்து கர்ப்பிணி தாய்மார்லேருந்து எல்லாருக்கும் ஏற்ற ஒரு உணவு தான் இந்த சுருள்பாசி. இந்த உலகத்தில் யார் அதிகமாக சாப்பிட்றாங்க தெரியுமா? இந்த நாட்டில் அதிகமாக சாப்பிட்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது 2வது ஜப்பான். ஜப்பானுடைய இறப்பு விகிதங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஜப்பான் மக்களுடைய இறப்பு விகிதங்கள் தமிழ்நாட்டை போல், இந்தியா போல் கிடையாது. ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 88-90 மேலே இருக்காங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? 1 சுருள்பாசி, 2வது இயற்கை உணவுகள். அதே மாதிரி ஜெர்மனியில் ஒரு சட்டம் இருக்குது, யாருக்கு தெரியுமா தெரியலை, 16 வயசு வரைக்கும் அங்கே பிறந்த குழந்தை 16 வயசு வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு இயற்கை உணவு, இயற்கை ஆடைகள் எல்லாமே இயற்கை தான் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது. ஏன் 16 வயசு வரைக்கும்? அதுக்கப்புறம் பிள்ளை தானாகவே வந்துடும். அதே போல் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படின்னா மற்றவர்கள் சொல்கிறார்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. முதல்ல நான் சாப்பிட்டு பார்க்கணும், எனக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது, என்னுடைய குடும்பத்துக்கு அதை ஷேர் பண்ணணும், அந்த குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குது, சுற்று வட்டாரத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குது. பல பேருக்கு பயம், நீ சாப்பிடும் முதல்ல அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்படி தானே? பந்தியில் எனக்கு வடை வேணுமெண்டா பக்கத்தில் வடையில் கொடுங்கன்னுவாங்க. ஆகவே நல்ல ஒரு விஷயம் என்ற இது இருக்குது. சில பேருக்கு மொட்டை மாடியில் வளர்க்க இடம் இருக்கா இல்லையா தெரியாது. அப்படி இல்லாதவர்கள் வந்து அதை அந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்க. எத்தனை பேர் வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க? ஒரு ஆள் தானா? 2 பேர், 3 பேர், 4 பேர்? ஏன் மாடியே இல்லையா? அது தமிழர்களுடைய பண்பாடு. யாராவது மறக்க சொல்லுங்க பார்ப்போம், தமிழருடைய பண்பாடு இதுதான். உலகத்தமிழர் பூரா ஈழத்தமிழை உள்ளடக்கி தான் நான் சொல்கிறேன். யாராவது நீங்கள் மறங்க பார்ப்போம், இல்லை என்று சொல்லி. பால்கனி உங்கள்கிட்ட இருக்குல்லம்மா, அதில் வச்சுருக்கீங்களா? துளசி இருக்கா? தூதுவளை இருக்கா? அப்போ என்ன இல்லை? கண்டிப்பாக இந்த துளசி, இந்த தூதுவளை, கற்பூரவள்ளி, இது மூணு வச்சுக்கொள்ளுங்க வீடுகளில். நாலாந்தம் டெய்லி ஒவ்வொன்றிடத்து வாயில் போட்டே வாங்க. ஒரு துளசி இதழ், ஒரு கற்பூரவள்ளி, ஒரு தூதுவளை. தூதுவளை எப்படி சாப்பிடுவீங்க? ஆ, அவ்வளோதான். அது நீங்கள், ஆமாம், தூதுவளையெல்லாம் நீங்கள் அப்படியே சின்னதாக வெட்டிட்டு லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். போட்டு மிக்ஸில் அப்படி அடிக்க தேவையில்லை. சில பேருக்கு முள்ளுண்டு பயப்படுவாங்க, பட் முள்ளெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணுங்கள். பெரிய அளவில் ஷெட்டு போட்டுலாம் ஆரம்பிக்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு பழைய வேஸ்ட்டு இருந்தால் கூட அதில் போட்டுட்டு ஒரு கத்திரி செடியை வச்சுருங்க. அதில் வரக்கூடிய சந்தோஷம் கடையில் போய் வாங்கலாம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இங்கே வச்சா விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. விலை அதிகமாக இருக்கட்டும், நம்ம இதனால் ஒரு மாடிக்கு ஏறுறோம் இல்லையா? மாடிக்கு ஏறும்போது அங்கே வெயில் நம்மளை பட போகுது, குனிஞ்சு அதை வேலை செய்ய போகிறோம். அப்போது அது இருக்கட்டும். 40 ரூபா கத்திரிக்காய் வெளியே விற்கிது, நம்மளுக்கு 50 ரூபா செலவானால் பரவாயில்ல, நல்ல நல்ல பொருள் நம்மளுக்கு கிடைக்கிது. காலையில் வந்து காய்கறி பார்த்தீங்கன்னா கடையில், காய்கறி கடையில் கத்திரிக்காய் அவ்வளோ பளபள மூஞ்சி தெரியும் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஃபார்மருக்கு மூஞ்சி தெரிஞ்சிருக்காது. அந்த கத்திரிக்காய் பறித்த ஃபார்மருக்கு அந்த மூஞ்சி தெரிஞ்சிருக்காது, ஆனால் கஸ்டமருக்கு தெரியுது. என்ன காரணம்? மதிப்பு கூட்டல், ரசாயன மதிப்பு கூட்டல். எங்கள் ஊரில் நான் இலங்கை போய் சொல்லும் பொழுது அங்கே யாழ்ப்பாணத்து கத்திரிக்காய்ன்னு இருக்கு. உண்மையிலேயே அந்த கத்திரிக்காய் நீங்கள் சமைச்சாலும் கூட அந்த பர்பிள் கலர் மாறாது. அதே மாதிரி முருங்கைக்காய் கழிப்பீங்க, யாழ்ப்பாணம் முருங்கைக்காய் அப்படியே நீங்கள் கை மாதிரி வரும் எடுக்கும் பொழுது, தனி சுவை. இங்கே என்ன காரணம்னா மக்கள் அதிகம், கூடிய வியாபாரம். இப்போ எந்த காய்கறி வந்து 40 ரூபா கிலோ இருக்குது சொல்லுங்கள் பாப்போம்? உருளைக்கிழங்கு மட்டும்தான் 18 ரூபா கிலோ, மீதி எல்லாம் 40 ரூபா மேலே தான். கோவக்காய், எத்தனை பேர் கோவக்காய் சாப்பிடுவாங்களுங்க? கோவக்காய் சாப்பிடலாம், ஆமாம். கோவக்காய், பாவக்காய், எல்லா அக்காவும் சாப்பிடலாம், ஆமாம். இப்போது நம்ம ஸ்பைருனாவில் வந்து அதே மாதிரி 7வது நாள் நம்ம அறுவடை பண்ணுறோம், அது மதிப்பீட்டம் செய்கிறோம். அப்போ நாம் எங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து பவுடர் மட்டும்தான் கொடுத்தோம். எங்களுக்கு அது கமர்ஷியலாக கொண்டு போகணும் அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. எப்போது பயிற்சின்னு வந்தோமோ முழுமையாக கொடுக்க வேணும், ஒரு மக்களுக்கு முழுமையாக செய்ய வேணும்ன்ற பிறகு தான் அதை மதிப்பீட்டம் செய்தோம். அது கேப்சூலாக எப்படி பண்ணுறது, டேப்லெட்டாக எப்படி பண்ணுறது, சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது, அதில் ஜாம் எப்படி பண்ணுறது, கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறது, ஒவ்வொன்றா பண்ணி 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 அதை விட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். அதே நான் உங்களுக்கு பெருமையாக சொல்லலாம், இன்றைக்கி பெரிய கம்பெனி கூட வெறும் டேப்லெட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம தான் இவ்வளவு ஒரு 37 வகையான பொருட்களை மதிப்பேற்றம் செய்து கொண்டு வந்திருந்தோம். அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் எல்லாருக்கும். இன்றைக்கி கூட அந்த ஹேர் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அதை வாங்கிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்கும். தொழில் என்பது அதை நீங்கள் வீட்டில் செய்து தான் தொழில் பண்ணணுன்னு இல்லை. உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லையா நீங்கள் பவுடராக வாங்கி நீங்களாகவே இருக்கக்கூடிய இடத்துல சிறிய சிறிய அளவுகளில் நீங்கள் பொதி பண்ணி உங்களுடைய பிராண்ட் நேமில். நிறைய பேர் வருது, ஆச்சின்னு வருது, ராவணன் வருது இல்லையா, சக்தின்னு வருது, இப்போது எவரெஸ்ட்னு வந்து நிறைய வருது. ஆனால் அதெல்லாம் வாங்கி பார்த்த குடும்ப தலைவிகளுக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரம் குடல் புண் வரும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்காது. எத்தனை பேர் பால் குடிப்பதை நிறுத்துவீங்க? சுடுதண்ணி மட்டும் குடிங்க. நிஜம், டாக்டர் மறக்கிறீங்களா? பாலை தேவையில்லை, சுடுதண்ணியை காலையில் சுடுதண்ணி குடிங்க. அதே போல் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு வெந்நீர் குடிங்க, சுடுதண்ணி இருந்து வெந்நீர், சரியா? வெந்நீர் குடிச்சு பாருங்க என்ன எஃபெக்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கரைச்சிக்கிட்டு, அதாவது பிரியாணியும் கொடுத்து கொக்கோ கோலாவையும் கொடுத்துருவாங்க. என்ன செய்யும்? அந்த கொழுப்பு கரைஞ்சி போகாது, அப்படியே இருக்குது ஒட்டிக்கிட்டு. நீங்கள் கையில் பாருங்கள் எவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அதே நீங்கள் சுடுநீரில் கழுவி பாருங்கள், லெமன் போட்டு சுடுநீர் கழுவுங்க, அப்படியே கழுவி போயிடும். ஆனால் அதை பெப்சி ஊற்றி கழுவி பாருங்கள், அப்படியே நிற்கும். இதுதான் ஒரு உதாரணம். ஹாட் வாட்டர் என்பது மிக நல்லது. அதே மாதிரி தப்பாக இருந்தால் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் வந்து கார்ப்பரேஷன் தண்ணி தான், அதை காலையில் எடுத்து நல்லா பாயில் பண்ணிடுவோம், பாயில் பண்ணி வடிகட்டி வீட்டில் வச்சுட்டு குடிப்போம். இந்த கேன் தண்ணியெல்லாம், அந்த கேன் தண்ணிலாம் அரவாசி டிசீஸ், எத்தனை பேர் ஒத்துக்கும் தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு மாற்றங்கள் வர வேண்டும் இல்லையா? இது யாருடைய காதலும் சங்கமாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறோமா இருந்தால் இந்த மாற்றங்கள் தேவை. நம்ம ஏன் ஒரு 2 மணி நேரம் எதுக்கு தேடி வர்றோம் இல்லையா? ஒவ்வொரு வளவாளர்கள் வர்றார்கள், இன்றைக்கு எவ்வளோ மாவட்டங்கள் வந்திருக்கான்னு சொன்னால் அதை வந்து நம்ம உட்கார்ந்து அதுக்கு மாற்றங்களை கொண்டு வர பாருங்க. உட்கார்ந்து உள்ள ஏசியில் உட்காருங்க, போய் வெளியே உட்காருங்க, மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தோட்டங்கள் அமைக்க பாருங்கள், வீடுகளில் மதிப்பேற்றம் செய்யக்கூடிய பொருட்களை செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தொழில்கள் தேவை, உங்களுக்கு என்னத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கான வரமுறைகள் எல்லாம் நாங்கள் போட்டு தருவோம். சுழல்பாசியில் வந்து மதிப்பீட்டங்கள் வந்து அதான் சொன்னேன், முதலாவது பொடி இல்லையா, பொடி தான் வரும். எப்படி தயார் பண்ணுறது, எவ்வளோ இடம், நான் தான் சொன்னல, ரைட். முதலாவது ஐயா கேட்ட மாதிரி எப்படி தயாரிக்கிறது, இது வந்து இயற்கையான வளங்கள் தான் நம்மளுக்கு தேவை, 5 பூதங்கள். அப்புறம் செயற்கையாகவும் சிலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு 5 பேர் இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் ஒரு 5க்கு 10 அந்த அளவில் தொட்டியில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது நீங்கள் மொட்டை மாடிலையும் போடலாம். அந்த டேங்குடைய டெப்த்து வந்து 45 சென்டிமீட்டர், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சர் டெப்த் வந்து 28 to 30 இருக்கும். நிறையா இருக்கையா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி இல்லை. அதே மாதிரி அதில் pH என்ன இருக்கும் ஒன்று கேள்வி வரும், டென்சிட்டி என்ன இருக்குது கேள்வி வரும், க்ரோத் எப்படி ஒன்று கேள்வி வரும், ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேள்வி வரும், தண்ணிலாம் வளரும் இல்லை. இது வந்து மண் தேவை இல்லாத தண்ணியில் வளரக்கூடிய ஒரு ஆல்கே தான் இது. பல பேர் ஆல்கே தான் ஓடிடுவாங்க. இட்ஸ் ட்ரை ஆல்கி, சாதாரண கிணறு தண்ணி தான், சாதாரண கிணறு தண்ணியில் வளர்க்கலாம். நாங்களாம் ஆரம்பத்தில் வெட்டாக தான் சாப்பிட்டோம், ஈரப்பாசியை தான் சாப்பிட்டோம். நீங்கள் அந்த பவுடரை வந்து, அந்த பவுடர் டேஸ்ட் இருக்காது, எந்த டேஸ்ட்டில் இருக்காது, வெறும் ப்ளைனாக இருக்கும். நம்ம அதுக்காக நீங்கள் வீட்டில் லெமன் கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனி ஜூஸ் போட்டுக்காதுங்களா, இல்லை ஒன்றும் வேணாம், சும்மா வாயில் போட்டு தண்ணி குடிச்சுங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில். என்னுடைய முகவரி கொடுத்துருக்கோம் ஐயா, இருக்குது, இங்கேயே வச்சு கொஞ்சம் லிமிட் கொஞ்சம் தான் கொண்டு வந்தோம் போகிறோம். இல்லை நான் வந்து இப்போ அந்த ஜிஎஸ்டிக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆர்கானிக் ஷாப்ஸ்லேயும் வரக்கூடாமல் 18லாம் கொண்டு வந்து இறக்கி விளையாடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னுடைய நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பிடுவோம், வீட்டுக்கே வந்துடும். இங்கே தேவைன்னா இங்கே கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போகலாம். ட்ரையல் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஆட்களும் ட்ரையல் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள், யாருக்கு அல்சர் இருக்குது, யாருக்கு டயபெட்டிக் இருக்குது, யாருக்கு தூக்கம் வரல, யாருக்கு கொரட்டை வருது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்படி என்னம்மா நான் தான் சொல்லிட்டேனே, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ 1 டே, சரிதானே? அப்படி இல்லையா? அதாவது எப்படி, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இப்போ ஜிஎஸ்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு நம்ம எல்லா கடையிலையும் கொடுத்துருவோம். ஆமாம், சரி. இப்போது மதிப்பேற்றம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு வந்து யாருக்காவது ஜாம் உற்பத்தி பண்ண தெரியுமா இருந்தால் நம்ம சுருள்பாசை ஆட் பண்ணி ஜாம் பண்ணிக்கலாம். அப்பளம் சரியா, அப்பளம் சாப்பிட்றீங்கள, ஸோ அது சுருள்பாசை ஆட் பண்ணி. சாக்லேட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுக்கூடிய சாக்லேட் வந்து ஸ்பைனாக ஆட் பண்ணி குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பச்சையாக தான் இருக்கும், ப்ளூ க்ரீன் ஆல்கே. இந்த ஜூஸ் போட்டாலே பச்சையாக இருக்கும், சில பேர் அதை ஒதுங்கி போயிடுவாங்க. பச்சையாக இருக்குன்னு நம்ம நிறைய எக்ஸ்பீரியல் பார்த்துருக்கோம். முதல்ல கொஞ்சம் குடிப்பாங்க, அப்புறம் ஃபுல்லாக குடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் எனர்ஜி, நல்ல எனர்ஜியும் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி கேப்சூல்ஸ் இருக்குது. இப்போ டேப்லெட் போட்டிருக்கேன், ஏன்னா சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்வாங்க. அதுவும் ஒரு எனக்கு சேலஞ்ச். இந்த ஸ்மெல்ஸ் பவுடர் இருக்குது, சாப்பிட மாட்டோம். கேப்சூல் சாப்பிட்டு உள்ள டியூப் இருக்குப்பா, அது வயிற்றுக்கு எதாவது பண்ணிவிடுவோம், உடனே டேப்லெட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு முற்றுப்புள்ளியிலேருந்து ஒரு ஆரம்பம். என்னையாது இல்லையா, அதாவதுயா காளான் இருக்குல்ல, நிறைய வகையான காளான் இருக்கு. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய சிப்பி காளான், பால் காளான், மொட்டுக்காளான் அப்படின்னு இருக்கு. ஆனால் காளான் என்பது கிராம மக்களுக்கு தெரியும். காளான் என்பது நேற்று பெய்த மலைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்கள்ல, ஆ அந்த டேஸ்ட் வந்து எத்தனை பேர் அனுபவிச்சாலும் தெரியாது, நம்ம அனுபவிச்சிருக்கோம். மழை பெஞ்சால் ஓடிடுறது, ஆ அப்படியே லுங்கியில் போட்டு மடித்து கட்டிக்கு வந்து. ஆமாம், அந்த காளான் சாப்பிட்டு சொன்னால் உண்மையிலே மட்டன் கிட்டலாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு கிடைக்காது. அதுமாதிரி நிறைய இருக்கு. உணவு பழக்க வழக்கம் கைவிட்டு போயிடுச்சு நம்மள்கிட்ட. அதான் நான் நேற்று என்னோட ஒரு டிஸ்கஷன், உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து தயவு செய்து இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் கொண்டு வாருங்கள். இல்லை மாற மாட்டாங்க, அவங்களுக்கு சிப்ஸ் தான் வேணும், பர்கர் தான் வேணும், கோக் தான் வேணும்னா நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள், மற்றவர்களே சொல்லாதீங்க. நீங்கள் முதல்ல மாறி உங்கள் குடும்பத்தை மாற்றி கொண்டு வாங்க. சரிங்கய்யா, ரைட். அல்ல ஓகே, அந்த கேள்வி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அடையார், சோழிங்கல்லூர், நாவலூர், இங்கேருந்து 1 hour தான் ஜேர்னி. வாங்க, கண்ணால் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. சண்டே விட மற்ற நாள் வாங்க. OMR ரோட்டில் நாவலூர்லேருந்து தாளம்பூர் போகிற வழியில் முன்னாடி ஹிந்துஸ்தானுக்கு முன்னாடி கூகுள் மேப்பில் நல்லாயன் ரிசர்ச் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அப்படின்னு போடுங்க, வந்துடும். நல்லாயன் ரிசர்ச் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அப்படின்னு போடுங்க. ஜேபிஆர் தாண்டி நம்ம ஷிப்காட் இருக்குல்ல, சிறுசேரி ஷிப்காட்டுக்கு பேக் சைட். ரைட், ஆமாம், ரைட். நீங்கள் எப்போது ஃபோன் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். சரிங்களா, ஸோ இப்போ ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க, ஒன்று சொல்லிட்டு வரேன் நான். சொல்லுங்கய்யா, புரிஞ்சுதா உங்களுக்கு? சந்தோஷம். அப்போ நைட்டு எப்படி தூங்குவீங்க? வெரி குட். வேறு ஏதாவது கேள்விகள்? ப்ரொடக்ஷன், ரைட். ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க் வேணும். அது சிமெண்ட்லேயும் போட்டுக்கலாம், நம்ம தார்பாலிஷன்லேயும் போட்டுக்கலாம். எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க? 3 பேருக்கு, ரைட். அப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 250 லிட்டர் வரக்கூடிய பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வந்து முழுமையான வெயில் படக்கூடிய இடத்துல வைக்காமல் சாதாரண இடத்துல வைங்க. தண்ணீர், காராமிலத்தில் வந்து உங்களுக்கு 6.5லேருந்து 7.5 இருக்க வேணும் தண்ணி. அதே மாதிரி சூரிய வெளிச்சம் நல்லா படணும். தண்ணி வந்து சுழண்டு கொண்டே இருக்கணும், சுழற்சி மாதிரி தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு போடக்கூடிய ஊட்டப்பொருளாக இருக்குது, தாய்ப்பாசி இருக்குது, அது நம்ம தான் தருவோம். போட்டிங்கன்னு சொன்னால் 7வது நாள் உங்களுக்கு வளர்ந்துடும். மெட்ரோ வாட்டரில் செய்யலாம். அதில் ப்ளீச்சிங், இது குளோரின் இருக்குது, அதில் 2 நாள் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம 5 வகையான தண்ணி சொல்லுவோம் இது ஆரம்பிக்கிறதுக்கு. முதலாக வந்து ஆழ்குழாய் கிணறு, போர்வெல் சொல்லுவோம். 2வது ஓப்பன் வெல், 3வது வந்து கார்பரேஷன், அப்புறம் குளம், ஆறு, இப்படி சொல்லிட்டு வருவோம். ஸோ இதில் கார்பரேஷன் தவிர்த்துருவோம், மற்ற ரெண்டும் இருக்கிறவங்க வந்து ஆரம்பிக்கலாம். நிலத்தில் இது வந்து மண் படக்கூடாது ஐயா, மண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, மண்ணுக்கு மேலே தான் இது வந்து நம்ம செய்ய வேண்டியது சரிங்களா. மண்ணுக்கு மேலே தான் நம்ம வந்து எந்த குளத்தில் இல்லை மண் படக்கூடாது சொல்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அசோலான்னு சொல்லி ஒரு வகை தாவரம் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா அசோலா கம்மல் பாஸ். இன்றைக்கி வந்து அதையும் பெருமையாக சொல்லணும்னு சொன்னால் எந்த அரசு அதிகாரம் முன்னெடுக்காத அந்த திட்டத்தை நம்மளுடைய ஃபார்மில் முன்னெடுத்து இன்றைக்கி அரசாங்கம் எங்கள்கிட்ட கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அதில் ஒரு ஜீரணிக்க முடியாத செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன். மானிய அடிப்படையில் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் வந்திருக்குது, அந்த வில்லேஜில் கொடுக்கறதுக்கு. அந்த விவசாய அதிகாரிக்கு அந்த அசூரன்னா என்னிட தெரியல. கிட்டத்தட்ட 68 பேர் கொடுக்க வேண்டிய நிலை என்கிட்ட வந்து 68 பேருக்கு ஒரு பேரம் பேசினார். ரைட், அதை பற்றி பரவாயில்ல. அப்போது நான் என்ன சொன்னேன், சார் இந்த வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன் அந்த 68 ஃபார்மர்ஸுக்கும். ஏன்னா இவருக்கு தெரியல, இப்போ வந்து பார்த்து இதுதான் நான் அசோலா அப்படின்னு கேட்குறேன்ட்டு. அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ரைட் தெரியாது, அதெல்லாம் வேணாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். எனக்கு காசு இல்லை, ஃப்ரீ தான், நான் எப்போயும் ஃப்ரீயாக தான் பண்ணுவோம் எல்லாமே. ஆனால் இப்போ நம்ம அடிக்கடி அதை ப்ரொமோட் பண்ணுறதால இன்றைக்கி பல வீடு வேளாண்மைக்கு நம்ம அசோலா போட்டோமா இருந்தால் அந்த தண்ணீர் வற்றாது, தண்ணீர் வந்து ஆவியாக மாறாது. என்ன மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிறைய அந்த இயற்கையாகவே கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ யாருக்காவது ஒரு 3 ஏக்கரில் 1 ஏக்கர் லேண்ட் இருக்கா? வெரி குட். உங்களுக்கு எவ்வளோ இருக்குயா? 3 ஏக்கர் இருக்குது. எங்கே வச்சுக்கிறீங்க? தஞ்சாவூர். அங்கே என்ன நடக்குது இப்போது? ஃபுல்லாக நெல் தான். 1 போகம் தான். ஏன் காவேரி தண்ணி கிடையாது. ரைட், இப்போது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். முடிஞ்சால் மொட்டை மாடியிலோட பண்ணிக்கலாம், 3 ஏக்கர் தேவையில்லை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குல்ல, அந்த தட்டில் என்னெல்லாம் இருக்கும்? ரைஸ் இருக்கும் இல்லையா, தயிர் இருக்கும், பன்னீர் இருக்கும், காய்கறி இருக்கும், மோர் இருக்கும், ரசம் இருக்கும், நான்வெஜ் இருக்கும். இதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். சில வரும், அது இயற்கைனா, அதுதான் இயற்கை. அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு 3 ஏக்கர் இருக்குமா இருந்தாலே அந்த 3 ஏக்கரும் 300 சென்ட். அந்த 300 சென்ட்லேயே நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணும் பொழுது அதை தான் சொல்வது ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இந்த ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை நடத்துடைய இலக்கு, இப்போ இலக்கு இன்வால்வ் ஆகிறாங்க அதுக்குள்ள. முதலாவது குறுகிய காலத்தில் ஒரு வருமானம் கிடைக்கும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ குறுகிய காலத்தில் வருமானம் கிடைக்கக்கூடிய செடி எது? வெரி குட். எத்தனை பேர் கீரை சாப்பிட்றீங்க? வேற யார்? ஆமாம், அதை கூட நீங்கள் வீட்டில் போடலாம். என்ன வேஸ்ட் இருக்கோ ஒரு 5 கஞ்சி இந்த பழைய மரப்பலகை பட்டி மேலே அடிச்சிருங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டுருங்க, நல்ல கீரை விதை வாங்குங்க, மணலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை விதையில் நல்லா தூவி விட்டுருங்க, அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போடுங்க, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள், 2 நாளில் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துகிட்டு திரும்ப போடுங்க, 10ஆவது நாள் கீரை உங்களுக்கு. டாக்டர் தான் சொல்லணும் அதுக்கு, அவங்க சொல்லுவாங்க. பொதுவாக கேள்வி கேட்பாங்க, நைட்டில் சுருள்பாய் சாப்பிட்லாமான்னு சொல்லி. இது வேறு கேள்வி, பட் இன்டெரக்டாக கேட்பாங்க என்கிட்ட சரியா. நான் என்ன சொல்லுவேண்டா, காலையில் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிடுங்கள். நடை இருக்குது, ஓட்டம் இருக்குது, வேலை இருக்குது, அப்போ எரிசக்தி நிறைய நம்மளுக்கு கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஆனால் எங்கள் அலுவலகத்தில் பணி செய்கிற பணியாள் வந்து தூக்கம் இல்லைண்டுவார். அப்போ அவருக்கு என்ன சொல்லிவிட்டால், நான் அந்த செல்ஃபோன்லேயே அங்கிள் 10 மணிக்கு நீங்கள் சுவாதினா எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் மெசேஜ் கொடுத்துட்டோம். ஸோ அது 10 மணிக்கு அவர் கொஞ்சம் மறதி கூட 10 மணிக்கு அவர் சொல்பாய் சாப்பிட்டு நல்ல தூக்கம்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்முடைய அனுபவங்கள் தான் ஒவ்வொன்றும். அதே போல் தோட்டங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஒருங்கிணைந்த பண்ணி நம்ம செய்வதால் வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. உப்பு மட்டும் வாங்கலாம்னு நினைக்கிறேன், எண்ணெய் கூட செய்யலாம். இப்போ நம்ம செக்கெண்ணெய் போகிறோம் இல்லையா, பரவாயில்ல இருந்ததை விட பரவாயில்ல, பட் அது உண்மையான செக்கெண்ணெய் இன்னும் கூட கிடைக்கல தெரியுமா. உண்மையான செக்கெண்ணெய் எப்படி இருக்கும், அந்த செக்கில் இரும்பே இருக்காது, மாடு தான் ஓடும். 60 செல்சியஸ் தான், 60 செல்சியஸ் சூட்டில் தான் அது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெஷின் டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டுருக்கோம். பரவாயில்ல ரிஃபைன் பண்ணி வாங்குறத விட மக்கள் ஓரளவு மாறிட்டாங்கன்னு சந்தோஷப்படலாம். ஏன்னா முழுமையாக போய் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் இப்போ நிறைய இடங்களில் செக்கெண்ணெய் வந்துட்டுது. அப்போ சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க, பிராண்டட் எண்ணெய் வந்து 1 லிட்டர் இவ்வளோ இருக்குது, இது வந்து 1/2 லிட்டர் இவ்வளோ இருக்குன்னு. என்ன பண்ணுவீங்க, பயன்பாட்டை குறைச்சி கொள்ளுங்க. உங்களோட பட்ஜெட்டில் தொய்வு விழாது. 200 ml ஊற்றுறதுல ஒரு 50 ml போடுங்க, அப்படி தான் புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்க்கலாமா. வேறு என்ன தகவல் உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம் என்ன என்னையா என் ஆ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் என்பது கெடுதல். பட் நம்ம கேட்குறோமா, கெடுதல். அன்றன்றைக்கு சமைத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. சொல்லுங்கய்யா. ரைட், கேளுங்க அம்மா, கொஞ்சம் கவனிங்க. அதாவது சொல்கிறேன்யா, ஐயா எழுப்பிக்கிட்டாரு, நான் ஒரு சைவன்ட்டார். தட் ஸ்பைருலினா வந்து பியூர் வெஜிடேரியன், ரைட்? 100% இஸ் அ வெஜிடேரியன். ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு வாசனையை பார்த்து பல பேர் நான்வெஜ்ஜானு கேட்பாங்க. அந்த புரோட்டீனுடைய ஸ்மெல் அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பாசி வகை ஸ்மெல் அப்படி தான் இருக்கும். 100 வகை அது வெஜிடேரியன். பவுடராக இருக்குயா, நீங்கள் பவுடராக சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2-4 கிராம் போதும். முதலாவது நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா சாப்பிட்லாம் உண்டு. இல்லையா அவன் டேஸ்ட் பிடிக்கலையா, தேனில் கலந்து சாப்பிடுங்க இல்லையா. நல்ல வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் வாங்க முடியாது, 300 ரூபா கிலோ ஆச்சு. பெரிய வெங்காயம் வாங்குங்க, வட்டம் வட்டமாக கட் பண்ணுங்கள், அதில் பாசியை போடுங்க, கொஞ்சம் லெமன் சேர்த்துங்க, மிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆ தண்ணியில் எங்கே சாப்பிட்லாம், பச்சை தண்ணியில் தான், ரைட்? ஒரு நிமிஷம். ஆ 2 பேரும் ஒரே கேள்வி தான். இப்போது பயிற்சி நடந்துகிட்டுருக்கு, நாளையோட முடியுது. அங்கே 2 வகையான பயிற்சி, ஒன்று வந்து தமிழ்நாடு மக்களுக்கானது, இன்னொன்று பிறமாநில மக்களுக்கானது இருக்குது. இப்போ வரக்கூடிய 7, 8, 9 நீங்கள் அடுத்த டிசம்பரில் 2வது வாரத்தில் வரக்கூடிய முதல் 2வது வியாழன் வெள்ளி சனி வரும். அம்மா அது 7, 8, 9 நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா. தமிழ்நாடு மக்களுக்கு 8500 ரூபா, அதை மாநில மக்களுக்கு 9000 ரூபா. ஆரம்பத்தில் இருந்து அந்த இடம் தெரிவு செய்யலிருந்து தொட்டி ஆரம்பிக்கலிருந்து லைசன்ஸ் வாங்கி மதிப்பீட்டம் செய்து சந்தைப்படுத்துகிற வரைக்கும் தேவையான லைசன்ஸுகள், பொருட்கள் வாங்குகிற இடங்கள், ப்ராக்டிக்கலாக எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதான் சொல்லணே, இந்த சில பயிற்சி மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கிடையாது. இது உண்மையை சொல்ல போனால் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் பெண்ட் எடுத்துருவோம் அப்படி தான் சொல்லப்படும். முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் போகாதீங்க போகாதீங்க. காலையில நீங்க போயிட்டு ஒரு தொட்டி எப்படி அமைக்கணும், பிளஸ் அதுல வந்து பாசி எப்படி விடணும், பாசி மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து அதில் போடுற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும், அந்த பாசி வளர்கிறதுக்கு அதுக்கான ஃபுட்டு, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து அது எப்படி அந்த பாசி எப்படி நம்ம அங்கேருந்து நம்ம எடுப்போம், எடுத்த பாசி கழுவணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணணும், ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கணும், பவுடர் ஆக்கிட்டு அது எப்படி கேப்சூல் ஆக்குவோம், டேப்லெட் ஆக்குவோம், அதுக்கப்புறம் எல்லா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சாக்லேட்டு, கேக்கு, XYZ என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் போகும்போது எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப விளையாடாதீங்கப்பா. ட்ரைனிங் வந்து நம்ம சிடி வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமாம், 3 நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ. ஆமாம், சொல்லுங்க. திருமணம்லேருந்து போடுறாங்க சாப்பாடு. சந்தோஷம். ஒரு நிமிஷம் ரைட். நான் ஒரு சொல்கிறேன் ஐயா, நான் ஒரு நிமிஷம். இப்போ தான் நான் சொன்னேன், மற்றவர்கள் மீது நம்மளுடைய பழிகளை போடக்கூடாது. உங்கள் வீட்டில் நாளைக்கு காலையில் ஒரு ஜூஸ், மதிய உணவில் வெங்காயத்தோடு கலந்து சாப்பிட்றீங்களா? சொல்லவே இல்லையே, பதில் இல்லைங்க. நான் தர்றேன் இப்போ உங்களுக்கு. கமர்ஷியல் இப்போது நம்ம வந்து ஒரு ஏக்கரில் வச்சுருக்கோம் சார். மந்த்லி எங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து 500 to 600 kg நம்ம எடுத்துக்கிறோம். டிஃப்ரெண்ட் டேங்க்ஸ் இருக்குது. அதாவது இப்போ இந்த குரூப்ஸ் தான் நாங்கள் வரோன்னு கிடையாது. 10,000 பேருக்கு கூட வரலாம், 10 லட்சம் கூட வரலாம், 1 கோடி கூட வரலாம். அந்தளவுக்கு நம்ம மாற்றி மாற்றி கொடுப்போம். யாருக்கு எது சூட்டபிளோ அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன் நம்ம சொல்கிறோம்னா இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ எல்லாரையும் கொண்டு போய் நம்ம தள்ளி விழுத்தக்கூடாது. இதுதான் பேஸ். முதல்ல இப்படி ஆரம்பிங்க, இதை மதிப்பு கூட்டுங்க, இதை வில்லுங்க, ப்ராஃபிட் வருதா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்படியே நீங்கள் போய்கொண்டிருக்க. தவிர ஒரேடியாக பேங்க் லோனெல்லாம் வாங்கி லீஸுக்கு இடமெல்லாம் எடுத்துகிட்டு கடையில் சீச்சி இந்த பழம் புளிக்க விட்டுட்டு போனால் மற்றொன்றும் வரமாட்டான். புரியுதுங்களா? ஸோ அதனால் 1 acre 1 acre தான் 500 kilos உங்களுக்கு வரும். 500 kilos இருந்தால் உங்களுக்கு அதை மல்டிப்ளை பண்ணும்போது இது 1 lakh 2 lakhs அப்படி வரும். உங்களுக்கு நிறைய வரும். இல்லை கேப்சூல் போட்டால் ஒரு ரேட் இருக்கும், டேப்லெட் போட்டால் இன்னொரு ரேட் இருக்கும். சொல்லுங்கய்யா. 5 to 10 ரைட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 to 10ல் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 2 kilo தான் கிடைக்கும் ட்ரை ஸ்பைருலினா. சரிங்களா? 2 kilo தான் கிடைக்கும். அது அப்படியே விற்றீங்கன்னா 2000. அது அப்படியே கேப்சூல் பண்ணிங்கன்னா 4000. டேப்லெட் பண்ணிங்கன்னா 5000. ஜூஸாக பண்ணிங்கன்னா 7500. அப்படி வரும் ஒரு மார்க்கெட். அந்த 2 kilo நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 300 அப்படி தான் வரும். அந்த இன்புட்ஸுடைய காஸ்ட் வெரி லெஸ். அதில் 7 வகையான இன்புட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எல்லாமே நார்மலாக கிடைக்கக்கூடியது தான். ஒன்றுமே வந்து கஷ்டம் கிடையாது. டார்பாலின் ஷீட் வந்து நம்ம எலிமெண்ட் காலில் கிடைக்கும். நியூட்ரியன் வந்து இது வால்டெக் ஸ்டோரில் கிடைக்கும். இதை நம்ம கொடுப்போம். 1 time கொடுத்துட வேண்டாம், போதும். ஒரு தடவை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னு சொன்னால் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதில் எடுத்துக்கலாம். எந்த ஒரு தொழிலையும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்காதீங்க. வாய்ப்புன்றது வேறு. வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் பிரச்சனை இருக்குமா? சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஆஹா நல்ல வியாபாரம் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளே இறங்கி பார்த்தா தான். அதுக்காக தான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் முதல்ல சின்ன அளவில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு மாறுங்கன்னு பல. கரெக்ட். இப்போ அதே மாதிரி தான் இந்த 3 acre நீங்கள் நெல் போட்டிருக்கீங்க இல்லையா? வருஷத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற தொகையை ஒரே மாதத்தில் அந்த 3 acre எடுக்கலாம். நெல்லில் மணந்துருந்து சொன்னால் ஒன்றுமே இல்லை. நெல்லில் ஒன்றுமே கிடையாது. இதே இப்போது ஒரு 25 சென்டில் நான் தான் சொல்லிட்டேன். ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். நீங்கள் சொல்லிடுங்க, இந்த மீட்டிங் வந்தேன்னு சொல்லி நாங்கள் விட மாட்டாங்க. இந்த மீட்டிங் வந்தேன்னு சொல்லுங்கள், நான் விட்டுருவேன். வேறு ஏதாவது பண்ணுவோம் சார். ஆமாம், டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு அமௌண்ட் நாங்கள் பண்ணுவோம் சார். அது இருக்குது ஆஷுவல்ஸ். ரைட். கண்டிப்பாக ரெண்டு வகை இருக்குது. காலையில் வந்து உணவு நீங்கள் சாப்பிட்ற முதல் வறுவயத்தில் இந்த சுருள்பாசை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி கொண்டு வரும். இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன், எல்லாருடைய உடம்புக்கும் எல்லா மருந்தும் ஏற்றுக்கொள்ளாது. 100 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 80 பேருக்கு ரிசல்ட் சரியாக இருக்கும், 20 பேருக்கு அவருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரிங்களா? அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். பட் பெருமாள் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். 100 கிராம் வந்து 150 ரூபா, அது இப்போ பொடி. டேப்லெட் வந்து 60 டேப்லெட் வந்து 150 ரூபா இருக்கு. சொல்லுங்கள் சார். என்னையா அடியோடு போகாது, சரியா? அடிமட்டத்தோடு நிற்கும். ரைட். உங்களுக்கு இருக்கா? சரி, இப்போது இருந்தால் வாங்கிக்கொள்ளுங்க. ஸ்பைருனா இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தர்றேன். உங்களே நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க, சரியா? இப்போது உங்களுக்கு கிடைத்த நாள்லேருந்து நீங்கள் சுருள்பாசி எடுக்க முன்னால் உங்களுக்கு எவ்வளவு சுகர் லெவல் இருக்குன்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரையும் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே வாங்க. அடிஷ்னலாக 4 கிராம் ஸ்பைருனாவை நீங்கள் எடுக்க போகிறீங்க, சரியா? ஸோ மாதம் முடிந்ததுக்கு பிற்பாடு நம்ம திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், மாற்றம் இருக்கும். ப்ரீவியஸாக நீங்கள் இருந்த இடத்துக்குள்ள ரிப்போர்ட்ஸையும் இப்போ ரிப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதுலேருந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? இதுதான் என்ன ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டில் பந்தயக்கிட்டே ஒன்றும் கிடையாது. இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மறந்துட்டேன். அதாவது எப்போ விடலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சேர்த்து எடுக்க சொல்கிறேன் இல்லையா, சேர்த்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு மாற்றம் தெரியும் பொழுது அந்த டோசேஜை ஹாஃப் ஆகுங்க. ஆனால் போய் டாக்டர் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? அதை மட்டும் மனசில் வச்சுக்கணுங்க. விடாத, என்னையே பிடிச்சிக்கோ, வருமானம் போயிடும். தப்பாடுறதுக்கு தான் உண்மை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் என்று இங்கே யாரும் வரல. இல்லை, உங்களை சொல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் மனம் திறந்து சில விஷயங்கள் உள்ளதை உள்ளபடி பேசிட்டு போ. நேற்று கூட கேட்டேன், உங்களுடைய 2வது ஜென்ரேஷன், இப்போ ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் என்னத்தை கொடுத்துட்டு போகிறீங்க சொல்லுங்கள்? நல்ல காற்று கொடுக்க போகிறீங்களா? நல்ல தண்ணியை கொடுக்க போகிறீங்களா? நல்ல உணவு கொடுக்க போகிறீங்களா? நல்ல அதுக்கு என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்க? அதைத்தான் யோசிக்க சொல்லுங்கள். நம்மளுடைய காலம். நான் இன்னொன்று சொல்லுவேன், ஃபார்மர்ஸ்கிட்ட, எத்தனை ஃபார்மர்கிட்ட லேண்ட் இருந்தாலும் தயவு செய்து ப்ரமோட்டர்ஸுக்கு விற்காதீங்க. யாராவது ஒரு ஃபார்மருக்கு லீஸுக்கோ இல்லை விலைக்கோ கொடுங்க. மனையும் மனைவியும் மலடாக இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? எதுவா நான் முன்னாடி சொல்லுவேன், சுடுகாடு என்பது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொரு ரியல் எஸ்டேட்லேயும் ஒரு செங்கல்ல குத்தி வச்சுருப்பான், உனக்கு இதுதான் அளந்து விட்டுருக்கு, 600 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? நான் அதுக்குன்னு சொல்லுவேன், பரவாயில்ல, உங்களுக்கு அப்படியான ஒரு பிளாட் இருக்குமா? இருந்தால் அந்த 4 கல்லுக்கு பதிலாக 4 மரங்களை வச்சுட்டு வாங்க, இல்லையா? அப்போது 40 கல்லுக்கு 40 மரம் வைங்க. நாளைக்கு அந்த இடத்துல உங்கள் குழந்தை இருந்து பார்க்கும், ஒரு காக்கா உட்காரும், அது கூடு கட்டி குஞ்சு பறிக்கும். மண்ணில் ஒன்றுமே செய்யாமல் அந்த கல்லை மட்டும் குத்தி வச்சுட்டு வந்தோம்னா யாருக்கு பிரயோசனம்? ப்ரமோட்டர்ஸ் மட்டும் ப்ரமோஷன் ஆகிட்டு இருப்பான், நம்ம ப்ரெஷரோடு இருப்போம், புரியுதுங்களா? ஸோ இதுதான், எங்களை நாங்கள் மாற்றும் வரைக்கும் மாற்றங்கள் கிடைக்காது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்போது அடுத்த கேள்வி, நாங்கள் எப்போ எப்படி மாறப்போகிறோம்? சரிங்களா? அதுக்கு பதில் இப்போவே இன்றைக்கு இடமா இருக்கும். அப்போ இப்போவே இன்றைக்குன்னு சொன்னால் என்ன மாற்றம் உங்களை வரும்? எண்ணத்தில் மாற்றம். சரி, இன்றைக்கு மாற்றம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் வீட்டை போய் எல்லாரும் வெந்நீர் எடுத்துக்கொள்ளுங்கள். இது முதல் மாற்றம். இதுக்கு நான் உங்களுக்கு சப்ளை பண்ண தேவையில்லை. டாக்டரே சொல்லிட்டாங்க, எல்லா வெள்ளைகளையும் தூக்கி வீசுங்கள், ஆல் ஒயிட்ஸ். ஐயோ, நீங்கள் என்ன சார், நீங்கள் சார் நான் உணவை சொல்கிறேன் சரிங்களா. அப்போ மாற்றம் என்பதை அப்படி கொண்டு வாங்க. முதல்ல இந்த குடிதண்ணிலேருந்து மாறுங்க. கேன் வாட்டர் வாங்கினா சரி, கிடைக்கலன்னு சொன்னால் அதை கூட கொதிக்க வைங்க. அது கொஞ்சம் கேஸ் போனால் பரவாயில்லை. சில பேருக்கு உடனே பிடிக்காது, கொதிக்க வச்ச தண்ணி பிடிக்காது. அது எவ்வளோ நம்பிக்கைன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சில ஃபேக்ட்ரி போய் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் அது உங்களோட கேள்விக்கு 100% நான் சொல்ல முடியாண்டா. ஏரியா டு ஏரியா அங்கே உள்ள அதிகாரிங்க, அங்கே கிணத்துல ஏற்றுறவங்க எப்படி கொண்டு வர தெரியாது. ஆமாம், ஸோ அதனால் ஒட்டுமொத்தம் சொல்ல முடியாது. ஆமாம், அதை விட மண் குடத்தில் வைங்கய்யா, மண் பாட்டத்தில் வைங்க. நீங்க வெயில் காலத்தில் குடிச்சு பாருங்க, உடம்புல வியர்க்கும். உங்களுக்கு உடம்பு வியர்வை வெளியில வரும். வேணான்ற ஏன் நீங்க திரும்ப போய் உள்ள விழ பாக்குறீங்க? நீங்களா சில இதுகள்ல இருந்து விடுதலை பெற வேண்டும். மிக சிறந்தது. ஒரு அமைதியா இருங்க. தயவு செய்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் பாசிங்காக சில குறுக்கு கேள்வியில் கேட்காதீங்க. தயவு செய்து முதல்ல குடிங்கய்யா, சுடு தண்ணியில குடிங்க. உங்களுக்கு விருப்பம் வேணா குளிங்க, சரியா? அவ்வளோதான். ரைட், கமர்ஷியலாக பண்ணணும். ஒரு நிமிஷம். கமர்ஷியலாக பண்ணணுன்னா ஒரு மந்த்லி 300 kg நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி சொன்னீங்கன்னா 10 lakhs ஆகும். வித்தவுட் லேண்ட் எல்லாமே மிஷினரி, டேங்க், லேபர் எல்லாம் சேர்த்து 10 ஒரு ஏக்கர் போதும். அதில் டிபெண்ட்ஸ். இப்போ நான் 3 தொட்டியும் போடுவேன். நீளங்கள் மாறும், அகலங்கள் மாறும். நீளங்கள் குறைஞ்சி அகலம் குறைஞ்சி அது 5 தொட்டியாக மாறும். நான் மோட்டர் போட்டிருக்கோம், பெடல் வீல் போட்டிருக்கோம். ஸோ அந்த பெடல் வீல் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 தொட்டிக்கு அது பிளான் பண்ணி பண்ணுவோம். 2 தொட்டியை வச்சுட்டு ஒரு மோட்டரில் 2 பெடல் ஓடிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கு கொண்டு வச்சு அது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். தட்ஸ் கால் ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன். ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது செல்ஸ் மல்டிப்ளை ஆகும். எவ்வளோக்கு நம்ம அஜிடேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது நல்லா உற்பத்தி ப்ரொடக்ஷன் இருக்கும். கலக்க போகுது யார் மாதிரி. ஒரு நிமிஷம். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லையா. மழை காலங்களில் அது பராமரிப்பு தனியாக இருக்குது, வெயில் காலங்களில் பராமரிப்பு தனியாக இருக்குது. நம்ம மழை கூட பிடிச்சிட்டு போகணும் இல்லை. அதே மாதிரி மழை காலங்களில் அதிகமான தண்ணி வந்தால் அந்த pH வலி குறையும். குறைஞ்சி போனால் அதுக்கு நம்ம தீர்வு காணணும். இதெல்லாம் கிளாஸில் வரும் ஃபுல்லாக. மழைக்கால பராமரிப்பு, வெயில் கால பராமரிப்பு, அப்படி தனி கிளாஸ். ப்ராக்டிக்கல் தியரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டை எல்லா கிளைமேட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்டா ஐயா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்டா, வருஷத்துக்கு இவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருவோம். இவ்வளோ இன்றைக்கு 3000 கிலோ எடுக்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஜனவரி டு மே ஜூன் வரைக்கும் நல்ல ஹை ஈல்டு இருக்கும். தென் அப்புறம் ட்ராப் அவுட் வரும். ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வேறு ஏதாவது கேள்விகள்? நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க சுருள் பாசி பற்றி. ஆ, என்ன கேள்வி சுருள் பாசி பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது வெளியில் டேங்கரில் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறதை நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய சொந்தமாக கிணறு இருந்தால் அது என்ன pH மாறிச்சுன்னா ப்ரொடக்ஷன் மாறும். ஸோ அதனால் அதே ஒரு வெல் செலக்ட் பண்ணி போடுறது நல்லது. கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா பல பேர் எக்ஸ்போர்ட்னா ஏதோ ஈஸி நினைக்கிறாங்க. ஐஇ கோட் வாங்கினா டிகிரி வாங்கின மாதிரி. சரியா? அதில் எவ்வளோ பெரிய கடல் தெரியுமா நீங்கள் எக்ஸ்போர்ட்டுன்றது. நான் திரும்ப கேட்பேன் உங்கள்கிட்ட, இந்தியாவில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க? அவ்வளோ கோடி மக்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 கிராம் பாருங்கள் எவ்வளோ தேவை. நீங்களே அங்கே விடுறீங்க. புரியுதா? விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நிறைய. ஆனால் இன்றைக்கி என்னால் எவ்வளோ மாநிலங்களில் நல்ல விழிப்புணர்வு நல்லா எடுத்துகிட்டு வராங்க. அது சந்தோஷமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி என்பது முதல்ல எங்களுடைய மக்கள் நல்ல ஊட்ட உணவோடு வாழ்வாங்க. அதுக்கு பிறகு அவன் கையேந்துட்டு நம்ம கொடுப்போம். நம்ம போய் கையேந்திக்கிட்டு வாங்குறியாவான்னு கொடுக்கக்கூடாது. இதான் என்னுடைய பாலிசி. ஆ, நம்ம எங்கே குடிக்கிறது வேறு, ஆனால் அவனுக்கும் நல்லா அனுப்பணுமா? இது எதுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதனால் ஏற்றுமதியை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல நம்ம தன்னிறைவாகும், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ரெண்டுமே ரெண்டுமே நீங்கள் லாபகரமும் சம்பாதிக்கிறீங்க, நல்ல உணவை உங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்கன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் உங்கள் மத்தியில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணி சொன்ன இல்லையா, ஒருங்கிணைந்த பண்ணி இதில் உங்களுக்கு லாபம் வருது ஒரு பக்கம், மனதில் எந்த அழுத்தமும் இருக்காது. மனசில் எந்த அழுத்தமும் இருக்காது. இது 100% நான் சொல்லுவேன். அதே மாதிரி உறவுகள் மேம்படும். நல்ல உறவுகள் மேம்படும். அப்போ நல்ல உணவு கிடைக்கும், நல்ல உறவுகள் கிடைக்கும், நல்ல தேக ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் சார். ஒரு நிமிஷம். ஆ, எப்போ நீங்கள் ஒரு 2 to 5 வாங்க. ஏன்னா காலையிலலாம் ஒர்க்கில் இருப்பாங்கள்ல, 2 to 5 வாங்க. இந்த இடம் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே, அதான் எல்லாருக்கும் ஃப்ரீ மேடம். எல்லாருக்கும் ஃப்ரீ தான். யார்? ஆமாம், அதான் சொல்லிட்டேன். இலக்கு அமைப்பு சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ தான் சார். யார் கேள்வி கேட்டீங்க சொல்லுங்கள். அஞ்சு பேருக்கா சார்? நம்ம ஒரு 10க்கு 5 10க்கு 5 போடலாம், இல்லை 5க்கு 2.5 அப்படி கூட போட்டுக்கலாம். பாதி போட்டுட்டு நீங்கள் செய்யலாம். அதில் வரக்கூடிய ஒரு நாள் மாதத்துக்கு 1 கிலோ அப்படி வரும். ஒரு கிலோ வரும் மாதம். அந்த சின்ன டேங்கில் 10க்கு 5 போட்டிங்கன்னா 2 கிலோ வரும். அதில் பாதி போட்டிங்கன்னா 1 கிலோ வரும். ஆஹா, 1 month. ஆமாம், ட்ரை உலர் பாசியாக உங்களுக்கு 1 கிலோ கிடைக்கும். அந்த 5க்கு 2.5 போதும். நீங்கள் 1 கிலோன்னைக்கு 1000 கிராம் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 10 கிராம் வேணும் உங்களுக்கு. 5 பேருண்டா அப்போ எவ்வளோ வரும்? 10ண்டா 30 நாளைக்கு கம்மியாக தான் வரும். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு கீரையில் இருக்கிற சத்துக்களை விட 12 மடங்கு அதிகமாக சுவையினால் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணலாம். பால்லேருந்து எவ்வளோ இருக்குது, கேரட்ல எவ்வளோ இருக்குது, கீரைந்து எவ்வளோ இருக்குது, எல்லா வெஜிடேரியன் இருக்கக்கூடிய சத்தை விட அதிகமானது சுவையினால் தான். சாப்பிட்ற உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க, அது சமைக்கக்கூடாது. ஆமாம், சரியா? இப்போ பால் நான் குடிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன். இல்லை, நான் அடம் பிடிச்சி பால் தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் குடிக்கிற சூட்டில் மிக்ஸ் பண்ணுங்கள், போட்டு பாயில் பண்ணக்கூடாது. குடிக்க போகிற சூட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்பைனாவா? அப்படி கிடையாது, நார்மலாக இருக்கும் அது. ஆமாம், ஆமாம், கரெக்ட். கண்டென்ஸ் குறைஞ்சி போயிடும். ஆமாம் சொல்லுங்க. புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் எல்லாத்தையும் விட அதிகமானது 100 grams 65 to 70% புரோட்டீன் இருக்குது ஸ்பைனாவில். அதெல்லாம் கம்மி தான். இப்போ நீங்கள் ஒவ்வொன்று எடுங்களா, ஒரு முட்டை எடுங்க, முட்டையில் எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனால் முட்டையில் 20-25% தான் இருக்கும். கீரை எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரோட்டீன் இருக்கும். ஆமாம் 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 அதெல்லாம் ஃபேட் கூட இருக்கும், லேட் ஆகும். இது அப்படி இல்லை, ஈஸி. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலுக்கு போகிறவங்க கொண்டு போகிறாங்க ஸ்பைனா, ஸ்பேஸுக்கு போகிறவங்களாம் ஸ்பைனா கொண்டு போகிறாங்க, தெரியுமா? ரைட். வாரில் இருக்கவங்கலாம் ஸ்பைனா வச்சுருக்காங்க. ஆமாம், வாரில் இருக்கவங்க. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகட்டும் பாருங்க, உங்கள் டேபிளில் ஸ்பிரினா கம்பல்சரி ஒரு உணவுக்கு வந்து சேரும். அப்போ தெரியும், அது உங்கள் விருப்பம். ஐயா ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேங்க, பவுடராக இருக்குது, அசல் ப்ராடக்ட் பவுடர் தான். சில பேருக்கு அந்த பவுடர் பிடிக்காது, அதுக்காக கேப்சூல் பண்ணியிருக்கோம். ஆமாம், சில பேருக்கு அந்த கேப்சூல் பிடிக்காது, கேப்சூல் பிடிக்காட்டி டேப்லெட்டாக போட்டு வச்சுருக்கோம். ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் அந்த பவுடர் உங்களுக்கு நேரடியாக சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாதம் இருக்கு இல்லையா, பொங்கல் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, இட்லியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, இட்லி பொடியில் போடுங்க. பொடி நம்ம சாப்பிடும் பொழுது பொடியில் மிக்ஸ் பண்ணுங்க. சொல்லுங்கள். ஆமாம், அடி. ஆமாம், ஸ்மால் குவான்டிட்டி. ஆ, போடலாம் போடலாம். சின்னது கொஞ்சமாக வரும், 50 கிராம் இப்படி தான் வரும், சின்னதாக வரும், வச்சுக்கலாம். நீங்கள் அதில் போடலாம். ஏரேட்டர் கொடுத்துங்க, இந்த ஏரேட்டருக்குள்ள கொடுத்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அஜிடேஷன் தான் மாஸ்டர் இருக்குது. தாய்ப்பாசி தாயிட்ட தான் இருக்கும். அதான் தாயிட்டே இருக்கும். ஆமாம், நான் இல்லைன்னு மறக்க மாட்டேன். இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தது நம்ம தான், நான் அடி சொல்லுவேன். புரியுதுங்களா? தனி ஒருத்தன் நடந்து கொண்டான், நம்ம அப்படி கிடையாது. இன்னைக்கு பல பேர் மட்டும் வாழ வச்சுருக்கோம். அந்த வகையில் எனக்கு சந்தோஷம். மேடம், டாக்டருக்கு மேடம் நான் சொல்ல முடியாது. ரைட் சார், தேங்க்யூ சார். 3 நாள் அங்கேயே இருக்கணும், ஃபுல் டே ட்ரைனிங். அந்த காசு நான் சொல்லியிருக்கோம், வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். அங்கேயே தங்கலாம், இல்லை நீங்கள் வந்து கூட வரலாம். பட் அதுக்கு அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். நான் வீட்டுக்கு வந்து போகிறேன், நான் வீட்டில் சாப்பிட்றேன், நீ கழிவு போடணும், அதெல்லாம் கிடையாது. மீட்டிங் வந்தாலும் அதே ஃபீஸ் தான். பட் உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. நீங்கள் விசிட்டிங் பண்ணும் பொழுது அந்த விசிட்டிங் சார்ஜஸ் இல்லை. 250 ரூபா ஃப்ரீ உங்களுக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட டோட்டல் அமௌண்ட் ஃப்ரீ. அது இலக்குக்காக நான் செய்கிற ஒரு சிறப்பான ஒரு சலுகை. சரிங்களா? ரைட். எல்லாருக்கும் திருப்தியாக இருந்துச்சா? ஏன்னா 2 மணி நேரம். அதான் வெளியூர் வந்தவர்களுக்கு இது சின்ன தொட்டுக்க ஊர்வமாக தான் கொடுத்துருக்கேன், அப்படி தானே? ஸோ முழுமையாக சாப்பிடும்னு சொன்னால் அங்கே பந்திக்கு வரணும், அப்போ தான் முழுமையாக சாப்பிடும். இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு என்னன்ற உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த கடை நான் வந்துட்டு போகலாம். சரி, என்னுடைய பெயர் உங்களுக்கு கார்டு எல்லாம் கிடைச்சதா? ஓகே, சரி. என்னுடைய பேர் ரத்தினராஜசிங்கம், புலி கிடையாது. சரியா? Rathinarajasingam 9884000413 அல்லது 414 கார்டு கொடுத்துருக்கேன். அல்லது அங்கே ரிஷப் பேலுக்கு வாங்கிட்டு போகலாம் இருக்கு ஐயா. அதாவது பொருள் கிடைக்கும், பயிற்சியெல்லாம் அங்கே இல்லை, பார்வையெல்லாம் அங்கே இல்லை, பவுடர் கிடைக்கும். அப்படி இல்லை, வீட்டு போயோ நாட்டு போயோ எல்லாம் உண்டாதான். சரி, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து ஒரு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இதை கொடுக்க அழைத்த நம்முடைய வாசுகி பத்ரிநாராயணன், அவங்களுடைய தமிழ் பார்த்திங்கன்னா எங்கள் ஈழத்து தமிழ் ஒத்துருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேசுவது பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும். ஆனால் அவங்களும் இந்த விவசாயத்தில் ஈடுபாடு. முந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு மீன் தின நாள் 21ஆம் தேதி உலக மீன் நாள் அப்படின்னு சொல்லி நாள் கொண்டாடினாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஸோ ஆர்வம் இருக்கவன் என்ன இருந்தாலும் எந்த பயிற்சி போங்க, காளான் வளர்க்குறத போங்க, கோழி வளர்க்குறத போங்க, மாடு வளர்த்தா எல்லாம் போங்க, உள்வாங்க, எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எடுத்து பார்க்கும்பொழுது லாபமாக தான் இருக்கும். ஆடு வளர்க்குறது சரி, இல்லை மாடு வளர்க்குறது சரி, பால் கறக்கணும் வரலண்டா நீங்கள் தான் கறக்கணும், அதுக்கு ப்ரிப்பராக இருக்கணும். சாணியோட வர நீங்கள் தான் அள்ளணும், பால் கொண்டு கொடுக்க ஆள் இல்லாட்டி நீங்கள் தான் சைக்கிள் கொண்டு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தயார்னு சொன்னால் தான் நம்ம இறங்க முடியும். அதுதான் தன்னார்வம் இல்லையா. நான் மேனேஜிங் டைரக்டராக இருப்பேன் அண்டா நடக்காது. இது என்னுடைய சிஸ்டம் அப்படி தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்குள் சொன்ன மாதிரி ஸ்பைரல்னாவை பற்றி ட்ரைனிங் கொடுக்கணுன்னா அது தியரி கிளாஸ் கிடையாது, ப்ராக்டிக்கல் கிளாஸ். நீங்கள் அங்கே போனால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் போய் விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ விசிட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட், நெக்ஸ்ட் மந்த் மீட்டிங் எங்களது வந்து டிசம்பர் 22. தலைப்பு வந்து இயற்கை உணவு சந்தையும் சவால்களும் அப்படின்ற தலைப்பு. சிறப்புரை வந்து திரு சாவத்ரி கண்ணன் அவர்கள் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வந்து தேவாமிருதம்ன்ற ஒரு ஹோட்டலோட ஓனர் ஆக்சுவலி. ஸோ சரி, ஓகே. இப்போ வந்து அவர் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவரோட தலைமையோ நெக்ஸ்ட் மந்த் தலைமையோட அவரோட புக்கோட காப்பீஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இப்போது. ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடைபெறதுக்கு அத்தனை வகையிலும் உதவிட்டுருக்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் முரளி ஐயா அவங்களுக்கும் பாரதிய வித்யா பவன் ஆர்கனைசேஷனுக்கும் எங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ளஸ் எங்கள் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி வந்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் பேசின, ஐ மீன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ளஸ் இன்றைக்கி நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, அதுவும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸ். அவங்க வரதுக்கு காரணமாக இருந்த பசுமை விகடன் அவங்கள வந்து இந்த இந்த டைமில் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். தினமலர் இன்றைக்கி நியூஸ்லேயும் வந்துருந்துச்சு. ஸோ தினமலர், தினமணி எல்லாருக்குமே வந்து எங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மீட்டிங் 22 எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.